Great things never come from comfort foods. Dream it, wish it, do it. Good afternoon. I'm Alisha Josephine, Assistant Professor, Department of English, Holy Cross College, Nagarkur, as a moderator of this webinar. On behalf of the Top Tech Activities Committee of Institutional Innovation Council of Holy Cross College, we welcome you all to Student Entrepreneurship Development Program on Nurturing Startups Inside the Campus. It's my pleasure to extend cheerful welcome to you all. Thank you for joining with us today. From the rising of the sun to the time where it sits, the name of the Lord is to be praised. Praise and worship our Lord, our God, our Creator, who is full of grace, mercy, love, peace, unity with our hearts. Let's lift up our hearts and sing praises to our Lord through our prayer song. Please unmute your mic, sister. Thank you.
Welcoming the gathering is our tradition. I feel pleasure to invite our vice principal, Dr. Selima Rose, startup committee member of IIC, who works more in planning and development of our college, to welcome the gathering. Over to you, sister. வாழ்வில் வசதம் வீசிட இணையதள வழி நல்ல வாழ்வியல் கருத்துக்களை கேட்டு வெற்றி நடை போட இருப்பவர்களை உற்சாகப்படுத்த உடன் ஒத்துழைப்பு நல்க உடன் உழைக்க இணையதளத்தில் கூடியிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மதிய வணக்கம். முடியாது என்ற வார்த்தை உன்னை தோல்வியாக்கும். முயன்றால்தான் உன் பாதை பூக்கள் பூக்கும். நம்பிக்கை மட்டுமே உன்னை வளர்க்கும். நீ உழைக்க நினைத்தாலே நொடிகள் இனிமையாகும் என்று திருச்சிலுவை கலைமணிகளின் கனவுகளை கருத்தில் கொண்டு அவர்களின் எதிர்காலம் எழுச்சியும் வளர்ச்சியும் ஏற்றமும் பெற்று வசந்தங்கள் வாழ்வில் வீசிட அயராது உழைக்கும் எம் கல்லூரி செயலர் அருட்சகோதரி ஜெரால்டின் ஜெயம் மற்றும் முதல்வர் அருட்சகோதரி ஆனி பர்பர் சோஃபி இவர்களோடு இணைந்து மாணவிகளின் அறிவுத்திறனை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு தேர்வினை நடத்தி மாணவிகளை வெற்றி பெறச் செய்யும் தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையர் டாக்டர் வினோலியா ஜோஸ்டின் அவர்களையும் மன மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணமில்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வரை தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும். நோக்கத்தை அடைந்தே தீர்வாய், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று மாணவிகளுக்கு தீர்க்கமாக உறுதியளிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எம் கல்லூரி பேராசிரியர் அருட்சகோதரி டாக்டர் சகாய செல்வி, டாக்டர் ஜெனி பதுவா மற்றும் டாக்டர் அஜித் சிந்துஜா அவர்களையும் உள்ளன்புடன் வரவேற்கின்றேன். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை தன் குழந்தையாக பாவித்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து ஒருங்கிணைப்பாளரோடு இணைந்து செயல்படும் கூட்டுநர் டாக்டர் அனாமி அகஸ்டஸ் மற்றும் தங்கள் உடன் உழைப்பை நல்கும் மிஸ்ஸஸ் அலிஷா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அன்பு பெற்றோரே, எத்தனையோ கல்லூரிகள் இருப்பினும் உங்கள் குழந்தைகளின் நலம் கருதி எம் கல்லூரியை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய மகிழ்ச்சியான வாழ்வினை பெற குழந்தைகள் தன் சொந்த காலில் நிற்க பல தியாகங்கள் செய்து எம் கல்லூரியில் படிக்க வைக்கிறீர்கள். உங்களின் விருப்பம் நிறைவேற எம் கல்லூரி எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் உங்கள் பங்களிப்பு இருக்க இன்று வழங்கும் கருத்துக்களை கேட்டு உங்கள் குழந்தைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க இணையதளத்தின் வழியாக பங்கேற்கும் அனைத்து பெற்றோர்களையும் உடன்பிறப்புகளையும் இதயபூர்வமாக வரவேற்கின்றேன். காலை மலர்ந்து மாலை மடியும் பூக்கள் அல்ல நாங்கள். காலை உதித்து மாலை மறையும் கதிரவனும் அல்ல நாங்கள். விதையை தூவி விதை முளைக்க பலன் கொடுக்க உழைக்கும் உழைப்பாளிகள் நாங்கள். சுயமாக தொழில் தொடங்க ஆர்வம் கொண்டுள்ளோம். அதற்கான போதிய அறிவுரைகள் நிதி பற்றாக்குறை இவற்றில் நாள் தடுமாறி சாதிக்க துடிக்கும் மாணவிகள் நாங்கள் என திருச்சிலுவை கல்லூரியில் பயிலும் மாணவிகளை உங்களின் கனவுகள் நிறைவேற வாழ்வில் வெற்றி பெற நல்ல ஆலோசனைகளை பெற ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் ஆர்வத்தை பாராட்டி கருத்தரங்கில் பங்கேற்று பயன்பெற அன்புடன் வரவேற்கின்றேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். Thank you, sister. Thank you for your warm words of welcome.
I now welcome our principal, Dr. Stanley Papasofi, who works very hard for the betterment of our college. I request our principal to facilitate the gathering. Over to you, sister. A pleasant good morning to everyone. I am delighted to stay connected with you, dear students and parents, in this program organized today through the online platform. The title of today's program is Nurturing Startups Inside the Campus. This is a student entrepreneurship development program organized by the Institution Innovation Council of a college. IIC was established in a college in the academic year 2018-19, and since then it had carried out a number of activities such as awareness campaigns in and around, organized idea contests, hackathons, motivation seminars, exhibition kumsales, and so on. The Ministry of Human Resource Development promotes such ventures, strengthening IIC startups, encouraging innovation is a need of the hour. And these have become prominent criteria for NIRF ranking, ARIA ranking, NAC accreditation, and so on. Dear students, as young digital generation learners, startups can facilitate you to become vibrant, efficient entrepreneurs to stand on your own, earn, and provide jobs for others. In the beginning of this week, the first UG and first PG students were given a motivation talk on design thinking in innovation by an eminent resource person, Engineer Rahul. I am sure you had benefited from that talk. And today we have a session arranged for all the students along with the parents on nurturing startups. The IIC of a college is active and functions with a number of subcommittees comprising of our teaching faculty, experts from outside, alumni and student representatives related to startups, internship, IPR, patent, social media, other development, and they organize meetings and sessions, formulate plans and policies. At this moment, I congratulate the convener of today's program, Dr. Anami Augustus, and the organizing secretaries, Dr. Zalima Rose and Mrs. Alisha Josephine, for their efforts. I offer my felicitations and good wishes to the resource persons of today's program, the teaching faculty of our own institution, Dr. Sita Sahaya Silvi of the Department of Commerce, Dr. Enrich the participants with their வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து இணைய வழியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் குழந்தைகளின் கல்வி பயணத்தில் உங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. உங்கள் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் கல்வி ஒரு பட்டம் பெறுவதற்கு மட்டுமல்ல, மாறாக அவர்கள் படிக்கும் ஆண்டுகளிலேயே அவர்கள் திறமையை வெளிக்கொணர்ந்து அவர்கள் பயிற்சி பெற்று பயனடைந்து தானாக முன்வந்து ஒரு சிறு தொழிலை ஆரம்பிக்க தன்னம்பிக்கையும் தன்னிறைவையும் பெறும். பிள்ளைகளிடையும் அவர்களது பெற்றோர்களிடையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தொலைநோக்கு பார்வையுடனும் இந்த அமர்வினுக்கு ஏற்பாடு செய்த உதவிய ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றேன். நம் கல்லூரி வளாகத்தினுள் மாணவிகளின் ஆற்றல்களை வெளிப்படுத்தும் வகையில் அதனை நெறிப்படுத்தி வளர்த்தெடுக்கவும் நம் கல்லூரி கரம் விரித்து ஆவலோடு காத்திருக்கின்றது. இது தொடர்பான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள, உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க எம் பேராசிரியர்கள் 3 பேர் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு என் பாராட்டுகளும் நல்வாழ்த்துக்களும். இன்று துவங்கும் நிகழ்வுகள் மகிழ்வுடனும் பயனுள்ளதாகவும் நிறைவேற வாழ்த்துக்கள் இறையாசி வேண்டுகின்றேன். நன்றி.
Thank you, sister. Thank you for your pleasant words of felicitation. Antha Prayership leadership practice the ability to move quickly when opportunity presents itself. I now welcome our resource person, Dr. Sahaya Selvi, NIST coordinator, co-group member, IIC, assistant professor, Department of Commerce, who is contributing her service in the field of education. She's a strong pillar and inspirational source among the student community. She stands for discipline, hard work, and innovation. Now I hand over the session to Sister Sahaya Selvi. Over to you, sister. Thank you, Avista. அன்பான பெற்றோர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் மத்திய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பைலிங்குவல்ல பேசலாம். சில பெற்றோர்களுக்கு ஆங்கிலம் தெரியும், சில பெற்றோர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம கல்லூரியில என்ன பண்ண போறோம் அது ரிலேட்டடா டைட்டில் பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசலாம்னு. இப்போ நம்ம பொதுவாக வந்து இன்றைய மாணவிகள் எடுத்துக்கோனா டிஜிட்டல் நேட்டிவ்ஸோட இதை பிரின்சிபல் சொன்னாங்க. டிஜிட்டல் நேட்டிவ் அவங்க எப்போ பார்த்தாலும் கையில் ஃபோனு இல்லாட்டி கம்ப்யூட்டர் டேப்லெட் இதெல்லாம் வச்சுதான் ஆல்வேஸ் டிஸ்டிவி. ஸோ இது வச்சிருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு நிறைய பாசிட்டிவாக பார்க்கணும். நெகட்டிவ் ஒரு சைடு இருந்தால் கூட பாசிட்டிவாக நிறையா பார்க்கணும். இன்றைய மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப திறமைசாலிகள், ஹைலி இன்டெலிஜென்ட். ஸோ தே ஹவ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் வந்து நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட என்ன கேட்டாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய மன தைரியம் இருக்குது. நிறைய திறமைகளை வந்து நம்மள்கிட்ட நாங்கள் பார்க்குறோம். இவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஸ். ஸோ முன்னாடி வந்து பேப்பர் எக்ஸாம் 1960s வந்து ஒரு பெண்ணு கொஞ்சம் தமிழ் தெரியும்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்ம அம்மாவோட தான் படிக்கணும். அப்புறம் 1980s ஆர் 1990s பிள்ளைய கல்யாணத்துக்கு போகிறதுனா பண்ணாங்கன்னா அம்மாட்ட படிக்காட்டினா கூட அம்மாட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி சமைக்கிறோன்னு பண்ணுறாங்க. இந்த மில்லேனியம் ஜெனரேஷன் அப்போ டிஜிட்டல் ஏஜ்ஜஸ் இன்றைக்கி அம்மாட்டெல்லாம் கேட்கவே தேவையில்லை. கல்யாணத்துக்கு போனாங்கன்னா அவங்க லைஃப் அவங்களால பார்த்துக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து யூடியூப் இருக்குது. யூடியூப்பில் எப்படி சமைக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ தே ஆர் ஹைலி எக்ஸ்போஸ்ட் டு த மீடியா அப்படின்னு சொல்ல. இன்னைக்கோட ஜெனரேஷன் வந்து எல்லாருமே பாண்டுது என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியுது. நிறைய சாதனையாளர்களாக தான் இன்றைய மாணவிகளையும் மாணவர்களையும் பார்க்குறோம். நம்ம கல்லூரி வந்து பெண்கள் கல்லூரினால் நான் மோஸ்ட்லி வந்து மாணவிகளும் அட்ரஸ் பண்ண வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சிஸ்டரில் வந்து ஒரு சின்ன குழந்தைய காட்டிக்கிறேன். அக்களுக்கு குழந்தை 10 வயசு வினிஷா அப்படிங்கிற பேர். இதோட சிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 8 வயசில் இருக்கும்போது அதாவது 2 வருஷத்துக்கு அவங்க அம்மாவுக்கு பர்த்டே இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு வந்து பேருந்து பெற்றுக்கலாம் அம்மா வந்து சர்ப்ரைஸாக இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்குது. நான் என்ன பேச பண்ணுது அதோட ஃப்ரெண்டுக்கு போய் கேட்குது எனக்கு கேட்டு சொல்லணும் வீட்லேயும் செல்ஃபும் கேட்குது. அந்த ஃப்ரெண்டும் இதுவும் சேர்ந்து கேட்டு பண்ணுறாங்க அம்மாவோட பர்த்டே. கடைசியில் எப்படியோ செஞ்சு முடிச்சுருக்காங்க. ஆனால் அவங்க எடுக்கும்போது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தரணும். அவங்க விழிப்புணர்வுறாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அதை இனிமேல் கேட்டு செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் அம்மா தப்பை கொடுத்து பட்டணம் வந்து அந்த கேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கொஞ்சம் வந்து அவங்க குறைபாடுகள் இருக்குது. எப்பயுமே அம்மாவுக்கு தான் பிள்ளைங்க செய்கிறது ரொம்ப பெருசு தான். இப்போ நிமிஷம் அம்மாவை என்ன சொல்கிறாங்க இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்பா பாராட்டுறாரு. அதை பார்த்து புரிஞ்சு பண்ண நினைக்கிறாங்க சரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. கடைசி அப்பா அம்மா உதவியோட இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு ஆந்திரப்பிரா 10 வயசுக்குள்ளே ஆந்திரப்பிரா தொழில் முனைவராக இருந்து இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து 4 வகையான கேக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கேக்கெல்லாம் தயாரிச்சு வச்சுருக்கு. ஸோ இப்போ நாங்கள் அடுத்த பிக்சரில் பார்க்குறது எல்லாமே ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர். ஸோ இவங்க இவங்க பிளேஸில் நீங்கள் எல்லோரும் வரணும். யாருக்கெல்லாம் தொழில் செய்யணும் தன்னோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவிகள் நீங்கள் எல்லாருமே தொழில் முனைவராக வரலாம். ஸோ இப்போ இந்த தொழில் முனைவோரை பற்றி இப்போ நீங்கள் செகண்ட் இயர்ஸ் இருக்கிறீங்க தேர்ட் இயர்ஸ் இருக்கிறீங்க
நம்ம போன வருஷம்லாம் பண்ணலையே, ஏன் இந்த வருஷம் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்லி சொல்ல கொடுக்கணும். எம்எச்ஆர்டி தமிழில் சொன்னால் மனித வள மேம்பாட்டு, இங்கிலீஷ் சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் வரலாம். இவங்க தான் புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி. இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க புதிய கல்வி திட்டத்தை பிரகாரம் பார்த்தா எல்லா கல்லூரி மாணவர்கள் அதாவது உயர்கல்வி மாணவிகள் வந்து கண்டிப்பாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் இனோவேஷன். நான் ஏற்கனவே இந்த இனோவேஷனை பற்றி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். பெற்றோர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இனோவேஷன் இஸ் நாட் அ இன்வென்ஷன், புதிய கண்டுபிடிக்கணும். இப்போ இனோவேஷனுங்கிறது ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன், ஒரு ப்ராடக்டில் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இனோவேஷன். இந்த இனோவேஷனை நம்ம கல்லூரிகளை நம்ம செய்யணும். அடுத்து ஆண்டர்பிரனர், இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஃபாரின் யூனிவர்சிட்டி மாதிரி பிள்ளைங்க வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். அவங்க வேண்டிய ஃபீஸு அவங்களோட பர்சனல் தேவைகளை அவங்களே ஏர்ன் பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். அந்த கான்செப்டில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லூரிகளையும் நீங்கள் தெரியப்படுவீங்க, புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிங்க, அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தனக்கு தேவையான பணத்தை அவங்களே சம்பாதிச்சு. பெற்றோர்கள் இருக்கிறதுனே நம்ம நினைப்போம், நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு நம்மளால் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைப்போம். அப்படியே பெற்றோர்கள் கஷ்டப்பட்டாலும் உனக்கு வளர்ந்துன்னா உங்கள் சொந்த முயற்சியில் நீ பெரிய பணக்காரங்களாக வரும். நீ தொழில் முனைவோர்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டான் அவங்க பெற்றோர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்ட பெற்றோர்களாக இருக்காங்க. இவங்க தான் முயற்சி பண்ணி அந்த குடும்பத்திலே பெரிய நிலைக்கு முன்னுக்கு வர கொண்டு வந்திருக்காங்க. சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய வண்ணம் நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் திட்டம் சர்டிஃபிகேட் பிஃபார் பண்ணுற ஆகுது. ஸோ இப்போ இது நம்ம ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப திறமையெல்லாம் தேவை. ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்ட் மட்டும் போகும். ஒன்று, நம்ம கடவுளை நிற்போம். ஸோ நம்மளை படைத்த கடவுள் அது எந்த மதத்தை எடுத்துக்கிறதோ நம்ம கடவுளை நினைச்சிருக்கோம். நம்ம படைத்த கடவுள் நம்மளை ஒரு திட்டத்துக்காக படைச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒரு தனித்தன்மை கொடுத்துருக்காரு. அந்த தனித்தன்மையில் இருக்கும் போது அந்த கடவுள் வந்து என்னைய வந்து இந்த ஆண்டர்பிரனராக கூப்பிட்றாரு, இனோவேட்டராக கூப்பிட்றாரு சொல்லிட்டு கடவுளை நம்பி இந்த பிஸ்னஸை நம்ம தொடங்கணும்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கும். செகண்ட் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நான் என்னை நம்பது, என்னால் முடியும், ஐ எம் கான்ஃபிடன்ட். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டிஜிட்டல் மேஜிக்கில் நிறைய பேருக்கு கான்செப்ட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஆளுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு நிறையா திறமைகள் இருக்குது, என்னால் செய்ய முடியும், நான் செய்ய போகிறேன், ஃபார்ம் சொல்லுங்கிற மாணவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் ஆடு. நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கிட்டிருக்காங்க. ஓவர் நைட்டில் யாருமே பணக்காரங்களாக ஆனதில்லை. ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்கிறோம், கஷ்டப்பட்டு அடுத்து வந்து நம்ம காமன் சென்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காமன் சென்ஸ் இருந்தால் சொல்கிறோம். காமன் சென்ஸ் என்ன, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உலக அழகு ஐஸ்வர்யா ராய் பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த ஐஸ்வர்யா ராய் கூட நிறைய பேர் அழகாக இருந்திருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யா ராய் எப்படி வந்து அழகு போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, வாட் இஸ் த பெஸ்ட் மோமெண்ட் எனக்கு தனியாக. அப்போ அவங்க சொல்கிறாங்க, த பெஸ்ட் மோமெண்ட் ஆஃப் மை லைஃப் இஸ் ஒரு குழந்தைய வந்து நான் பெட் எடுத்து அதுக்கு ஒரு கால் விட்ட போது தான் கண்டிப்பாக பெஸ்ட் மோமெண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் மோமெண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆண்டர்பிரனர்ஸ் ஆகணும். விடாமல் நம்ம நிறைய தடவை செய்யும் போது நிறைய தோல்விகள் இருக்கும். இனிஷா கூட அந்த பிள்ளை கேக் செய்ய பிள்ளை கூட ஃபஸ்ட் டைம் வந்து அது தோல்வி தான் நல்லா வரணும். அது செய்ய தான் வந்துச்சு. இப்போ வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல வெற்றியாளர்களாக வரணும்னா நிறைய நம்ம வாழ்க்கையில் விடாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றியாளர் வரும். இப்போ நம்ம ஆண்டர்பிரனர்ஸ் ஆகிறதுக்கு அடவுள் மேலே நம்பிக்கை கொள்வோம், நம்ம மேலே பற்றி நம்ம நல்லா நடக்கும் ஆடுபாடு பண்ணுவோம், நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் போவோம். இப்போ விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப தேவை.
The startup policy அப்படிங்கிற மூணு வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட், அனதர் ஒன் ஸ்டூடெண்ட், அந்த ஒன் ஃபேக்கல்ட்டி. இப்போ நான் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் நான் சொல்ல போகிறதில்ல, ஸ்டூடெண்ட் ரிலேட்டிவாக மட்டும் சில பாயிண்ட் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் அப் பாலிசி வச்சிருக்கிறேன், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் வி ட்ரை டு அனலைஸ் தட். The next one is startup policy for the management. The campus provides an entrepreneurial ecosystem. So, நம்ம ஸ்டார்ட்அப் பாலிசி பண்ணுறதுக்கு நம்ம நிறுவனம் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு இந்த நிறுவனம் வந்து அக்செப்ட் பண்ணும். தேவையில்லாமல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க தலையிட மாட்டேன். அடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக ஆண்டர்பிரினர் ரிலேட்டடாக உங்களுக்கு படிப்புகள் சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் யூனிவர்சிட்டியிலேருந்து சரி அல்ல யூஜிசி ஆர் எம்எஸ்ஆர்ஜில் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு பாடங்களிலும் எத்தனை சதவீதம் எம்ப்ளாயபிலிட்டியாக இருக்குது, எத்தனை சதவீதம் ஆண்டர்பிரினராக இருக்குது, எத்தனை சதவீதம் உங்களோட திறமைகளை வளர்க்குற மாதிரி ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து யார் எந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் எந்த ஸ்டாஃபாக இருக்கட்டும் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு கல்லூரி கதவு எப்பயுமே திறந்துருக்கு, 24/7 அவர்ஸ் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக. அதே மாதிரி கல்லூரிக்கு எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வரலாம் இல்லை, காலேஜ் வந்து நம்மளுக்கு தொடங்குற மாதிரி 9 to 3:30 அந்த அளவுக்கு நம்ம எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது தவிர காலையில் வெள்ளத்தில் வந்து நாங்கள் என் பிஸ்னஸை பண்ணணும், இல்லாட்டி நான் சாயந்தரம் போகும்போது காலுக்கு 3:30 முடிஞ்சிருது, நான் வந்து ஒரு 8 போகணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். தட் இஸ் த நீடி. நெக்ஸ்ட் இஸ் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃபர்ஸ் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் கோர்சஸ் லைக் கோர் சப்ஜெக்ட், எலெக்டிவ், ஸ்கில் பேஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் கோர்னா உங்களோட மெயின் சப்ஜெக்ட், எலெக்டிவ்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்கள் படிக்கிறது, ஸ்கில் பேஸ்டாக மற்ற டிபார்ட்மெண்ட்லையும் படிப்பீங்க நம்ம டிபார்ட்மெண்ட்லையும் படிப்பீங்க. சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஃபஸ்ட் இயராக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் கொடுக்குறாங்க. வேல்யூ ஆடட் கோர்சஸ்னால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு சில வேல்யூ ஆடட் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை எல்லாமே ஆண்டர்பிரினர் நோக்கி தான் இனிமேல போக போகுது. சப்போஸ் நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, யூ வாண்ட் டு லேர்ன் மோர் திங்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்ஃப் லேர்னிங் கோர்ஸ் மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். தென் இந்த இன்ஸ்டிடியூஷன் பீரியாடிக்கலி ஆர்கனைசஸ் வேரியஸ் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் செமினார். உங்களுக்கு அடிக்கடி செமினார்ஸ் ஒர்க் ஷாப்லாம் நம்ம கொடுப்போம். அது குறிப்பாக வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டிவாக கொடுப்பாங்க. எப்போல்லாம் டிபார்ட்மெண்ட்லேயும் காலேஜ்லேயும் கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அன்றைக்கி டிஜிட்டல் டிசைனிங்கை பற்றி நம்ம பேசணும். டைமிங் வந்து 5 to 6 போட்டிருந்தோம், ஒன்லி 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி பார்ட்டிசிபேட்டர். அந்த ப்ரோக்ராமை நீங்கள் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயம் அடைஞ்சிருக்கு. அதனால் கல்லூரியில் எந்த ப்ரோக்ராம் நடத்தினாலும் நீங்கள் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எது பண்ணாலும் யூ ட்ரை டு பார்ட்டிசிபேட். த இன்ஸ்டிடியூஷன் அகாமடேட் அவுட்சைடர்ஸ் அண்ட் அப்பாயிண்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் டு ப்ரமோட் த க்ரோத் ஆஃப் ஸ்டார்ட் அப். ஸோ நம்ம வெளி ஆட்களும் நம்ம கல்லூரிக்குள்ளே வருவாங்க. ஏன்னா சில சமயங்கள் நம்ம டெய்லரிங் யூனிட் தொடங்க போகிறோம், நம்ம டெய்லரிங் யூனிட்ல வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஸ்டிச்சிங் தெரியாது, அப்போ சம் ஸ்கில்ஃபுல் பீப்புளை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம். இதுவெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அடுத்து நீங்கள் நல்லா திறமையாக செஞ்சீங்க, நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி எம்எச்ஆர்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ எய்தர் கோல்டு மெடல் ஆர் எனி ஈக்குவலன்ட் ரிவார்டு வந்து நம்ம கான்வொகேஷன் செரமனியில் கொடுப்போம். அப்போ அது பயங்கர நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப மாஸாக இருக்கும். ஸோ மெனி பீப்புள் ஆர் தேர், ஐ ஆம் ரெகனைஸ், ஸோ ஐ ஆம் ஸோ இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே அல்டிமேட்லி நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், வாழ்க்கையில் சாதிக்கணும், எல்லோரும் நம்மளை ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் அவார்ட்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு பயங்கர ஓப்பன் அப் இருக்கும், பேப்பரில் வருவீங்க, நிறைய திங்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் பேட்டண்டோ பேட்டன்னா இதை புதுசாக கண்டுபிடிச்சிங்கனாலும் சரி, ஸ்டார்ட் அப்னா பிஸ்னஸ் தொடங்கினீங்கனாலும் சரி, கல்லூரி பேரில் மட்டும்தான் தொடங்கணும். உங்கள் பேரில் தான் வரும், ஆனால் வந்து எங்கே படிக்கிறீங்க தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்களாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், இல்லை நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், கல்லூரி பேரில் தான் தொடங்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க, அது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது, நீங்கள் 5 ஹோலி கிராஸ் காலேஜுக்குள்ளே படிக்கிறீங்க, அடுத்து நீங்கள் போக போகிறீங்க, அப்போ என்ன நீங்கள் அலுமினியா வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணலாம். உங்கள் ஸ்டார்ட் அப்பு
நீங்கள் எப்பனாலும் வந்து ஒர்க் பண்ணலாம். அதனால தான் நம்ம அலுமினிங்கிற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஐ கோ டு த ஃபேக்கல்ட்டி. ஃபேக்கல்ட்டியில் வந்து நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், டீச்சர்ஸ்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து மென்டார்னு சொல்லுங்கள், அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அவங்க அந்த டீச்சருக்கு அடியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. சில சமயங்களில் நீங்கள் சின்ன பிள்ளைங்க, சில திங்ஸ் உங்களுக்கு ரைட்டாக தப்பான்னு தெரியாது. ஸோ அதை உங்களை மாடரேட் பண்ணுறதுக்கு, உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு மென்டார் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ஃபவுண்டர் ஸ்டார்ட் அப் மீன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். இவங்க வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க, அவங்களே பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ திங்க் சவுண்டு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், ஐ ட்ரை டு இன்க்ரீஸ் த சவுண்ட். அமை ஆடியபிள் அனிஷா அலிஷா? Yes sister, yes sister, your audio. Some people are saying that I am not able to, they are not able to hear me. No problem, no? No problem. Okay. I'll once again, I'll share the screen. This is very important. Startup policy for students. ஸோ இதெல்லாம் பெற்றோர்களும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைக்கு நமது கல்லூரியில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் பாலிசியில் சில ரிலாக்ஸேஷன், அவங்க படிப்பில் சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறோம். அவங்க வந்து உண்மையிலேயே நான் வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகணும், நான் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பிள்ளைகளோட திறமைகள் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்போ நாங்கள் வந்து அந்த பிள்ளைகளை நேம் ப்ரப்போஸ் பண்ணுறது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும். எப்படி வினிஷா வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து மோட்டிவேட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட பிள்ளைகளை வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஐசி இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் செல் ஆஃப் காலேஜ் வந்து ஒரு செல் நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஆண்டர்பிரினராக வர்றீங்க அல்லது இனோவேட்டராக வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட செட் ஆஃப் பர்சனல் அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு குவஷ்சனர்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை வச்சு உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நீங்கள் உண்மையிலேயே செய்ய முடியுமா. சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். எனக்கு குக் பண்ண தெரியாது, இப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்களே என்னை நம்பி எல்லா திங்ஸும் கொடுத்துட்றீங்க. நான் பிரியாணி வந்து எனக்கு ஏற்கனவே குக் பண்ண தெரியாது, பிரியாணி செய்கிறேன். பிறகு அந்த பிரியாணி வந்து களி மாதிரி ஆக்கி விட்டுறேன், யாருமே சாப்பிட முடியாது. ஸோ அதே நேரத்தில் எனக்கு நல்லா பிரியாணி செய்ய தெரியும்னு நினைக்கிற வச்சுக்கிடுவோம். அப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறேன், அப்போ நீங்கள் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறீங்க, நான் நல்லா செய்கிறேன். ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு என்ன திறமை இருக்குது, என்ன ஸ்கில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் எல்லா திறமைகள் இருக்கிறதில்ல. சில பேர் நல்லா படிப்பாங்க, அவங்க ஆசிரியர்களாக போக நினைப்பாங்க. சில பேர் நல்லா படிப்பாங்க, அவங்க ஆடிட்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள், ஒவ்வொரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆண்டர்பிரினருக்கு ரிலேட்டடாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு செட் ஆஃப் குவஸ்டினர்ஸ் கொடுப்போம். அந்த குவஸ்டினர்ஸை வந்து அந்த பிள்ளைய ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூடு இருக்குதுன்னு நாங்கள் நினைச்சா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு சார்பாக தான் நாங்கள் இருப்போம். உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி திறமைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம அந்த ஸ்டார்ட் அப்பில் நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்படியே அவங்க நம்ம எடுத்தோம்னா லைக் ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்னா சில மாடல், சில மாடல்ஸ் வந்து இல்லாத மாடல்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி சில ப்ராடக்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்காக உங்களுக்கு ரெண்டு கிரெடிட். இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தா ஒரு கிரெடிட் இருக்குது, அப்புறம் அடுத்து செல்ஃப் லேர்னிங் கோர்ஸ் பண்ணால் ரெண்டு கிரெடிட் இருக்குது. இது மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம உங்களுக்கு கிரெடிட் கொடுப்போம், அதிகமாக கிரெடிட் கொடுப்போம். சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு யூஜி கோர்ஸ் பண்ணுறதுக்கு 140 கிரெடிட். அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட, ஒரு வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட் கூட ஒரு கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகி போயிடலாம். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் ஆல்சோ ஐ டெல்யூ, கல்யாணத்துக்கு போது 25 பவுன் நகை போடுறோம் பொண்ணுக்கு. இப்போ பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டிருக்கீங்க, 25 பவுன்? பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டிருக்கீங்க, 150 பவுன் போட்டிருக்கோம். ஓ, 150 பவுனா, காரெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ உங்களோட இமேஜ் ஸ்டேட்டஸ் போஸ்டாக தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நிறைய நகைகள் காரு வீடெல்லாம் கொடுக்குறோம். இப்போ இதே மாதிரி இந்த பிள்ளை 140 கிரெடிட் இல்லாமல் இது ஒரு 150 கிரெடிட்டில் போகுது. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் இப்போ இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், அவளோட ஸ்டேட்டஸ் கோ வில் பி என்ஹான்ஸ், இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் நாங்கள் என்ன நினைச்சோம்னா, ஆண்டர்பிரினராக இருக்கிற பிள்ளை வந்து கண்டிப்பாக அதிகமாக கிரெடிட் வாங்குறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். அப்போ அந்த ப்ரோட்டோடைப் வந்து அப்படியே நெட்டில் இருந்து அப்படியே பார்த்து டவுன்லோட் பண்ணுறதில்ல, நீனா புதுசாக கண்டுபிடிக்கணும்.
சிம்பிள் எக்ஸாம்பிள் வில் டேக் தட் அலெக்ஸான்னு சொல்லிட்டு ஆமசான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த வெதர் அப்படின்னா அந்த வெதர் வந்து அது சொல்லும் அடுத்து வந்து எஸ்பி பாலசுப்ரமணியனோட பாடும் இல்லாது அந்த பாட்டை பாடுனா அது பாடும் ஸோ ஒன்லி வி ஹவ் டு கிவ் அ கமாண்ட் இட் வில் பி டூயிங் தட் வாஸ் த மோனோபோலி ப்ராடக்ட் இப்போ வந்து அது ரிலேட்டடாக வேற கம்பெனி ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருது ஸோ அலெக்ஸா மட்டும் ப்ராடக்ட் இல்லை வேற ப்ராடக்ட் அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க இதே மாதிரி நீ உன்னோட சொந்த திறமையில ஏதாவது நீ பண்ண தொடங்கினேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உனக்கு வந்து கிரெடிட் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம காலேஜில் மினி ப்ராஜெக்ட் மேஜர் ப்ராஜெக்ட் செமினார் சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்லாம் இருக்குது சப்போஸ் உனக்கு டீச்சிங் லைனில் போக விருப்பம் இல்லை ஆடிட்டராக போக விருப்பம் இல்லை இல்லாட்டி பேங்க்ல வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை ஒன் ஐ வாண்ட் பிகம் அன் இனோவேட்டர் ஐ வாண்ட் பிகம் அன் ஆண்டர்பிரினர் நினைச்சேன்னா நீ அதுக்கு பிற மினி ப்ராஜெக்ட் பதிலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் இனோவேஷன் ரிலேட்டடாக ஆண்டர்பிரினர் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணலாம் ஸோ தட் இஸ் அ தேர்ட் க்ரைட்டீரியா அந்த ஃபோர்த் க்ரைட்டீரியா இஸ் உனக்கு வந்து பிஸ்னஸ் தொடங்கணும்னா பணம் முக்கியம் இப்போ சில சமயங்களில் நம்மளுக்கு முதலீடு இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் தொடங்க முடியாமல் இருக்குது கல்லூரி வந்து உனக்கு ஒரு 10,000 ரூபா முடிய கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்லூரியில் வாங்கியே பிஸ்னஸ் தொடங்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னா நான் 40,000 ரூபா போடுறேன் கல்லூரி 10,000 கொடுக்கும் ஸோ சப்போஸ் எனக்கு 5,000 ரூபா தான் பிஸ்னஸ்க்கு தேவைப்படுதுன்னா நான் கல்லூரி என்ன பண்ணுவேன் உனக்கு வந்து அதில் வந்து ஒரு 10% தான் கொடுக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ருபீஸ் கொடுக்கலாம் ஸோ தட் இஸ் சேவ் மணி த மேக்ஸிமம் லிமிட் வி ஹவ் ஃபிக்ஸ் அஸ் 10,000 ஸோ நீனும் கொஞ்சம் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும் கல்லூரியும் உனக்கு கேபிட்டல் வந்து கொடுப்பாங்க அடுத்து நம்மளுக்கு நார்மல் டேஸில் வந்து 90% இருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண 90 days இஸ் கம்பல்சரி எக்ஸாம்க்கு 75% இஸ் அ கம்பல்சரி இல்லாட்டி நம்ம ஃபைன் பே பண்ணணும் இல்லாட்டி மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும் ஆனால் நீ ஆண்டர்பிரினராக இருந்தேன்னா 60% வந்து உனக்கு அட்டண்டன்ஸ் போதும் எக்ஸாம்க்கு நீ போயிடலாம் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் நீ தொடக்கத்திலேயே பிரின்சிபல் சிஸ்டருக்கு நீ லெட்டர் எழுதணும் லைக் திஸ் டே ஐ வுட் லைக் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர் ஆர் ஐ வுட் லைக் டு பிகம் அன் இனோவேட்டர் எனக்கு கொஞ்சம் சலுகை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ இன்குபேஷன் இன்குபேஷன் ஸ்டார்ட் அப் பீரியட்ல இருந்தால் மட்டும்தான் உனக்கு என்ன ஆகும் அந்த அட்டண்டன்ஸ் பர்சல் எழுதலாம் அல்லாட்டி எழுத முடியாது அதனால மேக் இட் கிளியர் தேட் 60% ஆஃப் அட்டண்டன்ஸ் வில் டூ மற்ற டைத்துல நீ படிச்சுக்கலாம் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்காங்க அவங்களாம் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாதிரி நீ வந்து செல்ஃப் ஸ்டடி மாதிரி பண்ணி நீங்கள் படிக்கலாம் ஏன்னா கையில் நீ டிகிரி வாங்கிட்டு போகும்போது உன் கையில் ஒரு தொழில் இருக்கும் நீ யாரையுமே டிபெண்ட் பண்ணலாம் வேண்டாம் நீனே உன்னோட பிஸ்னஸ் வந்து பண்ணிடலாம் அடுத்து வந்து ஹாஸ்டல் அட்ரஸை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் சில காலேஜஸ் எல்லாம் அவங்க வீட்டு அட்ரஸை கொடுக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னா நீ வந்து ஹாஸ்டல் அட்ரஸை கொடுத்துக்கலாம் சப்போஸ் இல்லை இல்லை நான் என் வீட்டு அட்ரஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்னா நீ மோஸ்ட் வெல்கம் உன் வீட்டு அட்ரஸை கொடுக்கலாம் இது கல்லூரி உனக்காக நிறைய வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்குது அடுத்து இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கிறோம் 100 ரூபாய் கிடைக்குது அப்போ 5 ரூபாயை மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் 95 ரூபாயை நீ வச்சுக்கலாம் 5 ரூபாய் எதுக்காக நீ மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குற அங்கே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவ இன்டர்நெட் யூஸ் பண்ணுவ ரெஃபரன்ஸ் ஏதாவது பண்ணுவ கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணுவ நிறைய இருக்குது இது வந்து எம்எச்ஆரோட பாலிசி 2.5 to 9.5% வந்து இன்ஸ்டியூஷன் கலெக்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க நாங்கள் தான் நினைச்சோம் இல்லை போதும் 5% இஸ் இனாஃப் சொல்லிட்டு தி ஃபிக்ஸ் அஸ் 5% அப்போ இந்த 95 ருபீஸ் ஐ டெல் யூ சிம்பிள் டேர்ம் அப்போ தான் உனக்கு புரியும் 95 ருபீஸ் தான் என்னென்ன செலவு செஞ்சுக்கி அதை எடுத்துட்டு அதில் வர லாபத்தையும் நீ வச்சுக்கலாம் ஸோ திஸ் இஸ் வாட் யூ சேஸ் அ ரெவன்யூ அப்புறம் அந்த கேம்பஸ் வந்து 24 மணி நேரம் உனக்கு ஓப்பனாக இருக்கும் சண்டே கூட நீ வரலாம் சப்போஸ் உனக்கு வந்து வேலை முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகுது ஸ்பெஷலி டேஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் வேலை முடிச்சுட்டு லேட் ஆகுது அப்போ உனக்கு பயமாக இருக்கும் வீட்டு பக்கம் தனியாக போகிறதுக்கு அன்னைக்கு நைட்டு நீ ஹாஸ்டல்லே தங்கிக்கலாம் ஸோ பர்மிஷன் எங்கள்கிட்ட வாங்கிட்டு யூ கேன் ஸ்டே இன் த ஹாஸ்டல் அதே நேரத்தில் நீ வந்து உன் கையில் வந்து ஒரு புதிய தொழில் கொடுக்குறோம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது உனக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மென்டார் டீச்சர் வில் பி அப்பாயிண்டட் அந்த டீச்சர்கிட்ட நீ அக்கௌண்டபிளாக இருக்கணும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபாய் வாங்கியிருக்கேன்னா 100 ரூபாய் நான் எப்படி பண்ணேன் அந்த டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதெல்லாம் ஆடிட்டிங்க்கு போகணும் ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினராக இருக்கட்டும் ஃபேக்கல்ட்டி ஆண்டர்பிரினராக இருக்கட்டும் எல்லாமே ஆடிட்டிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம கிளியராக சின்சியராக அந்த அக்கௌண்ட்ஸ் பண்ணணும் அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து நிறையா கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ்லாம் போவீங்க
இனிமேல யூனியனா கோபால் கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் ஆண்டர்பிரனரா இருக்கிறவங்க கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ்க்கு நீ போக வேண்டாம். அதுக்கு நீ என்ன பண்ணலாம், ப்ரீ இன்ஹிபிஷன். ஒரு தொழில் செய்யும் போது நமக்கு ஐடியாவே இருக்காது, அப்ப ஒரு வருஷம் ப்ரீ இன்ஹிபிஷன் பீரியட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு வருஷம் தான் என்னால அந்த தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு டிசைட். இன்ஹிபிஷன் அதை பாதுகாக்கணும். எப்படி வந்து கோழி முட்டை போட்டு அதை அடக்காக்குதோ அதே மாதிரி நம்மளோட தொழிலை வந்து நம்ம பாதுகாக்கணும். இது நம்ம செய்ய முடியுமா செய்ய முடியாதா லாஸ் வந்துருமா அப்படின்னா, இன்ஹிபிஷன் பீரியட்ல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் வந்து நம்ம பிசினஸ் வந்து தொடங்கிடலாம். சப்போஸ் நீங்க நினைக்கிற 60% எனக்கு கிளாஸ் வர முடியாது, இடையில ஒரு பிரேக் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு 6 மாசம் நான் பிரேக் எடுக்கலாம், இல்லாட்டி 1 வருஷம் நான் பிரேக் எடுக்கலாம், எடுத்துட்டு நான் அந்த தொழில் தொடங்கிட்டு அப்புறமாட்டு நான் படிக்கலாம்னு நீ நினைச்சேன்னா காலேஜ்ல அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நீ எப்ப வேணாலும் பிரேக் எடுக்கலாம், எப்ப வேணாலும் காலேஜுக்குள்ள வந்து முடிச்சு உன்னை டிகிரியை முடிச்சிடலாம். இந்த எல்லா ப்ரொவிஷன்ஸுமே உனக்கு வந்து காலேஜ்ல நாங்க உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். இப்ப டைம் பீயிங் நாங்க ஃபேக்கல்டி ஆண்டர்பிரனர் ரெண்டு நினைச்சிருக்கிறோம். ஒண்ணு வந்து டியூஷன், 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டியூஷன் இஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம வந்து நான் காமர்ஸ் டீச்சர், அக்கௌண்டன்சி வந்து ஐ கேன் டேக் அ டியூஷன். இப்ப இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும், நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை இன்டர்வியூ வச்சு நாங்க வி வில் டேக். இந்த மாதிரி இங்கிலீஷ் மேத்ஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு வி வில் டிசைட் எந்தெந்த சப்ஜெக்ட் டியூஷன் தேவைப்படுது. தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து நாங்கள் டெய்லரிங் யூனிட் வந்து தொடங்கலான்னு பார்க்குறோம். டெய்லரிங் யூனிட்ல நிறைய பேர் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட காலேஜில் வந்து கிளாஸ் நேரம் தவிர நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டிச் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு வெளியில் உங்களுக்கு என்ன ரேட் கிடைக்குதோ அந்த ரேட்டு நம்ம போடணும். அது கட்டிங் மாஸ்டர்ஸ் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். அதுல தேவில் கட் அண்ட் கிவ், பிகாஸ் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, எதையுமே நல்லா நீட்டாக செய்யணும். அதனால கட்டிங் மாஸ்டர்ஸ் வி வில் அப்பாயிண்ட் ஃப்ரம் அவுட் சைட். சப்போஸ் உங்களில் யாராவது நல்லா நான் கட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ரூபா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அதை தைக்க வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபிக்ஸட் சேலரி 3000 ஒவ்வொரு மாதமும். அப்போ ஒவ்வொரு பொருள் நீங்கள் தைக்க அதுக்கேற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு 50 ரூபா ஒரு கூலினா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 சுடிதார் தைக்கிறீங்க அப்போ 200 ரூபா, ஏற்கனவே 3000 இப்போ ஃபிக்ஸட் சேலரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இது வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து உங்கள் டீச்சர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க வந்து என்னைய காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் த டைம் ஃபார் யூ டு டு அ பார்ட் டைம் ஜாப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது கல்லூரியால். இந்த கல்லூரி கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் தொழில் முனைவர்களாக வரலாம், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரலாம். அப்போ கடைசியில் நான் அந்த சொன்ன பிக்சருக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கீங்க, சொன்ன அந்த பிக்சருக்குள்ளே எல்லாரும் வந்துருவீங்க. So you will become an entrepreneur. Wish you good luck. Over to the next resource person. Thank you, sister. For definitely the students will be enlightened by your detailed description of startups. Productivity is never an accident. It is always the result of commitment to excellence, intelligent planning, and focused effort. Now I welcome our next resource person, Dr. Jenny Chandra Padua, Dean of Science, Coordinator, Startups Activity Committee, Assistant Professor, Department of Zoology. Her constant support, encouragement, and determination is a strong source of Startup Committee in Institutional Innovation Council. I now request Dr. Jenny to enrich the students and parents with their various startups ideas inside the campus. Over to you, ma'am. Thank you, Alicia. Good afternoon, everybody. I am extremely happy and I deem it my privilege to be with you all today. So before I begin my session, could you just wait as I share my screen with you? Hello? Alicia, is the screen visible? Yes, ma'am, we can see your screen. Yeah, thank you. So the topic of today's discussion is nurturing entrepreneurship inside the campus and the possibilities for that. That is, nurturing entrepreneurship appadina the business pannanum appdi nenikinga yaradhu like you would be interested in doing business. So indha maari endha business vandu ungalku panna mudiyum adu campus kulla vechi panna mudiyuma illa vandu vera maathiri like you can go for homepreneurship.
ஹோம்பர்னர்ஷிப்னா வீட்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்த செய்யுங்க அதை கொண்டுட்டு வந்து கூட உங்களுக்கு செல் பண்ண முடியும் இந்த மாதிரிப்பட்ட பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் So what are the different possibilities for you to come up as a business woman? Okay, so before I start, I would like to show you a screen. In the screen, you can see the lady, you are now 94 years old. So she was actually 90 years old. In 2016, she was 90 years old. அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதை ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து வாங்கிட்டே இருப்பாங்க இந்த பாட்டி என்ன நினைச்சாங்க அப்படின்னா அந்த அந்த வயசுல ஷி வாண்டட் டு மேக் அ பிசினஸ் அவுட் ஆஃப் திஸ் இந்த பர்ஃபியை ஏன் நம்ம விற்க கூடாது இது ஏன் ஒரு பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் அப்பா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து லைக் வாட் ஷி டிட் இஸ் தி ஹர்பஜன் கவுர் ஷி ஸ்டார்டட் அ பிசினஸ் அண்ட் அழகா பேக்கிங் எல்லாம் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்ல தெரியுது இல்ல எப்படி அழகா பேக்கிங் எல்லாம் போட்டு அதை விற்க தொடங்கினாங்க சோ இப்ப அவங்களுக்கு 94 வயசு அவங்களோட கம்பெனி வந்து நல்ல பெரிய லெவல்ல போயிட்டு அண்ட் அந்த கம்பெனில வந்து இப்போ வெறும் பர்ஃபி மட்டும் கிடையாது அவங்க பிக்கு அத ஊருக அந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சோ 94 ஆன இந்த ஹர்பஜன் கவுருக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏன் 20 வயசுல உங்களுக்கு பண்ண முடியல சோ வை ஆர் அ ஃபியூ விமன் சக்சஸ்ஃபுல் கொஞ்சம் விமன் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொம்பளைகள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க பெரிய பெரிய பிசினஸ் இருக்காங்க அவங்களால அந்த சக்சஸ் ரீச் பண்ண முடியுது நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியல சோ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹர்பஜன் சிங் சாரி ஹர்பஜன் கவுர் அண்ட் அஸ் சோ இது வந்து லைக் இஃப் யூ ஜஸ்ட் அனலைஸ் தி ஹோல் திங் ஐ வில் டெல் யூ தி ஓகே புயல் வந்தது இல்ல அந்த புயல் வந்த டைம்ல வாட் ஹேப்பன்ட் இஸ் புயல் வந்து அந்த 29th நவம்பர் அந்த 2017 நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த புயல் இருந்துட்டு இருந்தால நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய ஆட்கள் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வந்தது அவங்களோட போட் எல்லாம் லாஸ் ஆயிட்டு so many people died so the holidays முடிஞ்சிட்டு கிளாஸ் ரீஓபன் ஆன டைம்ல ஐ வாஸ் பேக் இன் காலேஜ் அண்ட் அந்த கிளாஸ் குள்ள போகும்போது அந்த கிளாஸுக்குள்ள ஒரு அமைதி எல்லாருமே சோகமா இருந்துட்டு இருந்தாங்க இது என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிள்ளையோட அப்பா அப்புறம் தம்பி ரெண்டு பேருமே கடலுக்கு ஃபிஷிங் போனவங்க அவங்க திருப்பி வரல சோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது இப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு நாளைக்கு அவங்களுக்கு மாஸ் வைக்க போறாங்க பூசை வைக்க போறாங்க போயில அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வாஸ் சேயிங் சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ வெண்ட் அவுட் அந்த கேர்ள் லைக் ஐ கால்ட் ஹர் அவுட் அண்ட் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹர் அப்ப இனி நீங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அம்மா தங்கச்சி நான் மூணு பேர் இருக்கோம் என்ன பண்ண போறீங்க வேற உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்ட உடனே இந்த கேர்ள் வாஸ் சேயிங் சாப்பிட எங்களுக்கு வந்து வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது மேம் ஆனா இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கும் அப்படின்னா அந்த அயன் பாக்ஸ் ஒரு அயன் பாக்ஸ் வீட்டுல இருக்குது சிட்டி வீட்டுல இன்னொரு அயன் பாக்ஸ் இருக்கு இது ரெண்டையும் வச்சுட்டு நானும் தங்கச்சியும் சேர்ந்து அயன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் அப்படின்னு சோ தென் லைக் அப்படியா அப்படின்னு சொன்னா இல்ல ஆனா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா எங்க அம்மா வந்து அது சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் அயன் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவது அவங்க கேவலமா நினைக்காங்க அப்படின்னு சொன்னாங்க See, my dear students and parents, கஷ்டம் அப்படின்னு வரது யாருக்கு வேணா வரும் அந்த டைம்ல வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாட் வந்து நம்மள பல விஷயங்களை வந்து செய்ய விடாம பண்ணுது and this is what is stopping many people from becoming business women. See, இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து நேர்மையான விஷயம்தான் அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது அப்படி சமுதாயத்துக்கு இதனால எந்த கெடுதலும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நீங்க யாரோட முகத்தையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை இப்ப நம்மளோட இந்த சொசைட்டியை பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அண்ட் விமன் இவங்க வந்து கல்யாணம் பண்ணது சொசைட்டிக்காண்டி பிள்ளை பிறக்குது சொசைட்டிக்காண்டி தான் இல்லைன்னா யாராவது தப்பா சொல்லிடுவாங்க இல்ல அந்த நாலு பேர் அவங்க தப்பா சொல்லிடுவாங்க சோ நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணதுக்கு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க இதை நினைச்சு மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கனால மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியாம போகுது நிறைய பேரோட கனவுகள் வந்து இல்லாம போகுது ரீசனும் இதேதான் சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ யுவர் ஹார்ட் அதாவது ஃபாலோ கோயலும் சொல்லுவாரு உங்களோட மனசை ஃபாலோ பண்ணி போங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுது நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லுது வை கேன் யூ டூ தட் எனிபடி எல்ஸ் ஸோ அப்ப இந்த சிண்ட்ரோம் இந்த நோயில இருந்து வெளியே வந்தாலே நம்ம எல்லாருமே வந்து தொழில் முனையோர் ஆக முடியும் யூ கேன் டூ பிகாஸ் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த COVID-19 டைம்ல ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பண கஷ்டம் வீட்டுல எல்லாம் வந்து நிறைய பேருக்கு பைசா இல்லை சாப்பிட கூட வழி இல்லாம இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்டூடெண்ட் யூ இட் இஸ் த பியூட்டி ஆஃப் எவ்ரி கேர்ள் அதாவது வீட்டுல கஷ்டம் அப்படின்னா ஆம்பளை பிள்ளைதான் சம்பாதிக்கணும் அப்படி கிடையாது பொம்பளை பிள்ளை அப்பா அம்மா வச்சு பாக்குறதுக்குள்ள அந்த டியூட்டி இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரி கேர்ள் சோ
இப்ப சொல்ல போனா the life of a girl வந்து முதல்ல இருந்தே கஷ்டம் தான் like it's kind of challenging so women வந்து we are very strong ஏன் அப்படினு சொல்ல ஒரு அப்பா அம்மா ஒரு ஒரு லேடி அண்ட் a man இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 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 செடி நடாங்க இந்த செடியை வளர்த்து அதுல தண்ணி ஊத்தி உரம் வச்சு அது வளர்த்து அது பெரிய மரமா வருது அந்த பெரிய மரமா 23 வருஷம் வளர்த்து அந்த மரம் வந்து ஒரு பெரிய ஆலமரம் சைஸுக்கு வருது வந்ததுக்கு அப்புறம் இந்த அந்த அப்பா அம்மா நினைக்காங்க அந்த மரத்தை நம்ம எடுத்து இன்னொருத்தர் வீட்டுல கொண்டு நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து புடுங்கி ஒரு பெரிய லாரிக்குள்ள வச்சு இதை அனுப்பி விடுவாங்க சோ இது வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த ஆளோட வீட்டுல வந்து குண்ட தோண்டி அதை நிப்பாட்டி விட்டு தண்ணி விட்டாலும் இந்த மரம் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதேதான் பொம்பளைகளோட வாழ்க்கையும் அப்பா அம்மா ரொம்ப அப்படி கவனமா வளர்க்காங்க 23 வருஷம் வளர்த்ததுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய வந்து தூக்கி அங்க இருந்து புடுங்கி எடுத்து இன்னொரு ஆளோட வீட்டுல கொண்டு விடுறாங்க ஆனா அங்க நம்மனால வேறு உண்ட முடியுது ஏன் வேறு உண்ட முடியுது அப்படின்னா we are strong women are very strong so அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பொம்பளைனால பிசினஸ் செய்யறது இஸ் நாட் டிஃபிகல்ட் அண்ட் எஸ்பெஷலி வென் யூ கோ தேர் அங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொம்பளை வரக்கூடிய கஷ்டத்துல இன்னொரு கஷ்டம் என்னன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய பொம்பளைக்கு இருக்கக்கூடிய மரியாதை பணம் சம்பாதிக்க பொம்பளைக்கு சம்பாதிக்காத ஒரு பொம்பளைக்கு இருக்காது வேலை இல்லாத பொம்பளைக்கு அவளோட பேச்சுக்கு மரியாதை இருக்காது அந்த வீட்டுல நீங்க கல்யாணம் பண்ணி போகக்கூடிய வீட்டுல கூட நீங்க 5 பைசா வேணும்னா கையை நீட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்க போறீங்க அது ஏன் நீங்க சொந்த காலில நிக்க முடியாது வை காண்ட் யூ ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் ஃபீட் பி இண்டிபெண்டன்ட் பி எம்பவர்ட் சோ அப்போ லைக் வாட் ஐ அம் சேயிங் இஸ் எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் இனஃப் ஃபார் அ வுமன் ஒரு பொம்பளைக்கு வெறும் படிப்பு போதாது அவ சொந்த காலில நிக்கணும் சுயமா கொஞ்சம் காசு அதாவது நிறைய சம்பாதிச்சு பெரிய கோடீஸ்வரி ஆகணும் அப்படின்னு சொல்லல வாட் ஐ அம் சேயிங் இஸ் நம்மளோட அவசரங்களுக்கு நமக்கு தேவைக்கு நம்ம கிட்ட காசு இருக்குதா அதை சம்பாதிக்கிறதுக்கு நம்மளால முடியுமா இன்னொருத்தவங்க கிட்ட அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி மாமியாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய் கையை ஏந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம பிள்ளைகள் போக கூடாது அந்த நினைப்பு இப்ப இருக்குது அப்படின்னு இருந்தா பேரண்ட்ஸ் யூ வில் சப்போர்ட் யுவர் சில்ட்ரன் சோ அந்த சிறகு உடைஞ்ச பிள்ளைகளா இருக்காம சிறக விரிச்சு பறக்கக்கூடிய பிள்ளைகளா நீங்க உங்க பிள்ளைகளை மாத்தணும் அப்படின்றதுதான் This is what is the intention of this college. So, and that is why we are doing everything to empower our students. Engaloda students vandu empower panni avangala financial stability ah kondu varanum appdi nenaikkiradhu reason enna na inda college la motta 2500 students irukanga girls irukanga inda 2500 perukku vela vaangi kudukka mudiyum solli endha college um vandu satyam panna mudiyadhu guarantee panna mudiyadhu adhiley government job kadaikum no we cannot guarantee anything ana inga irukkakoodi inda 2500 students eyum avangalukku உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆக்குறதுக்கு இந்த காலேஜ் வந்து 100% சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுல எந்த மாட்டுக்கணக்கும் கிடையாது இஃப் யூ டோன்ட் கெட் அ ஜாப் லெட் இஸ் ரைஸ் அப் வேலை தான் கிடைக்கல அப்படின்னா நம்ம ரைஸ் வி ஹாவ் டு ரைஸ் அப் அபவ் ஆல் திஸ் அண்ட் 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம உயரணும் So this is what our children are supposed to do. And this kind of the Holy Cross College, like the Institutional Innovation Council, we are giving training programs. Departments are you know, you can study one department training programs. The zoology department, you know, they are training in vermiculture. If you go to the model, they are training in the first. If you go to botany department, they are giving mushroom culture. That's why they are training in the first. So pickle making, fish processing, we are sending them to government institutes and getting them trained. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம நாங்கள் இங்கே இருந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வியாதே பட் நம்மளோட மனசில் ஒரு நினைப்பு என்னன்னா விமன் அப்படின்னா பொம்பளைகளுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் தான் செய்ய முடியும் பிஸ்னஸ்னா கூட சின்ன சைஸ்ல உள்ள பிஸ்னஸ் தான் பண்ண முடியும் பீடி சுருட்டது பூ கட்டது சாணி தட்டது இப்படிப்பட்ட வேலைக்கு தான் பொம்பளை லாயக் அப்படின்னு நோ இட்ஸ் நாட் லைக் இந்த சாணி தட்டதுன்னு விசாரமா பேசக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் அமேசான்ல போய் பாருங்க 1/2 கிலோ சாணி அதை கவுடன் கேக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க 250 ரூபீஸ் 250 ரூபாய் 6 பீஸ் இருக்கும் யூ ஜஸ்ட் கோ அண்ட் சீ வாட் இட் இஸ் இது ஒரு இனோவேஷன் அந்த பர்சனோட இனோவேஷன் அதாவது வித்தியாசமா திங்க் பண்ணாரு சாணி தட்டி அதில் போட்டிருக்கிறது அந்த சாணியை அவர் என்ன செய்தாரு அமேசான்ல போட்டாரு அண்ட் ஹி செல்லிங் டு அமேசான் 500 grams ஆஃப் கவுடங் வந்து 250 ரூபீஸ் ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதாவது உங்களோட சாதாரணமா எல்லாரும் திங்க் பண்ணதை விட கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணி கொஞ்சம் இனோவேட்டிவா திங்க் பண்ணி கொஞ்சம் பெருசா திங்க் பண்ண முடியும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னால ஸோ எப்பவுமே வந்து இட் இஸ் ஆர் டியூட்டி டு சப்போர்ட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டு சப்போர்ட் ஆர் சில்ட்ரன் இப்போ ஜப்பான் கொரியா சைனா அந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைகள் வந்து கம்பெனிஸ் கூட டைப் பண்ணுவாங்க டைப் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து அதாவது எலக்ட்ரானிக் சர்க்கியூட் வீட்டில இருந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க அதுல வந்து சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும் சோல்டரிங் பண்ணி கொடுக்கு ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வந்தா இப்போ இங்க வந்து எல்இடி பல்ப் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ரா மெட்டீரியல்லாம் அவங்களே கொடுத்து நீங்க வந்து அதை செய்து அவங்க கிட்ட திருப்பி கொடுத்தாரு அதை அவங்க எடுத்துட்டு போறாங்க விலைக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க நல்ல விலை கொடுத்து எடுக்காங்க
So you see, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம கிடையாது. நம்மளோட கண்ணை திறக்கல, நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ தேடி போகல. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி, நம்ம பிள்ளைங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா வாழ்க்கை வந்து அது கிடையாது. இப்போ நிறைய பேர் என்னோட எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட லைக் when I'm talking to them, அவங்க சொல்லுவாங்க இல்ல மேம் எங்க வீட்டுல நல்ல வசதி இருக்குது, எங்க அப்பா வந்து என்ன நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஓகே, வெரி குட், நல்லபடியா கல்யாணம் பண்ணி நல்லபடியா நீங்க இருக்கணும், அதுதான் எல்லாரோடய விஷ். பட் அங்க போகக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கும், திடீர்னு அவனுக்கு எதுவுமே இல்லாம போகுது. சோ வாட் வில் ஹேப்பன் டு யூ? சோ யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப். இந்த இடத்துல நீங்க முதுகெலும்பு அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. சோ இப்போ எத்தனையோ குடும்பத்துல நீங்க பாத்துருக்கீங்க நிறைய இருக்கிற பிரச்சனைகள். ஆம்பளைல வந்து லைக் கல்யாணம் முடிஞ்சிட்டு பொங்கையில விட்டுட்டு ஓடிட்டாங்க, இல்ல இறந்துட்டாங்க. சோ வாட் எவர் த ப்ராப்ளம் இஸ், இப்படி பல பல விஷயங்கள் வந்து பிரச்சனை. லைஃப் இஸ் நாட் அ ஃபேரி டெய்ல். எப்பவும் வந்து ஃபேரி டெய்ல பாக்க மாதிரி எல்லாம் நல்லபடியா தான் முடியணும், தேர் ஆர் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு கெப்பாசிட்டி வரணும் அப்படின்னு சொல்றா, தே ஷுட் ஹேவ் பைனான்சியல் எம்பவர்மெண்ட். இதுக்கு வேண்டிதான் நம்ம வந்து இங்க காலேஜ்ல வந்து வி ஆர் ஆஃபரிங் சர்டிபிகேட் கோர்சஸ் டு ஸ்டூடண்ட்ஸ். இப்போ ஆன்லைன்ல இருந்தாலும் ஆஃப்லைன்ல கூட கொடுக்கும், ஆஃப்லைன்ல இருந்தா ஆன்லைன்ல கொடுக்கும். ஸோ வி ஹேவ் டெய்லரிங், பியூட்டிஷியன் கோர்சஸ், கேட்டரிங், அதாவது வந்து கேக்கு, பிரெட், பிஸ்கெட் இந்த மாதிரி செய்யறதுக்கு படிச்சு கொடுக்கும். ஏன்னா அது படிச்சாச்சுன்னா ஒரு பேக்கரி வைக்க முடியும். பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்ச பிள்ளை ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு அப்படின்னு இருந்தா ஒண்ணு இல்லைன்னு அந்த கிராமத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு ரூமுக்குள்ள கூட அவளுக்கு ஒரு பியூட்டி பார்லரை செட் பண்ணி ஒரு ஏதோ ஒரு த்ரெட்டிங் பண்ணாங்க, சம்திங் லைக் ஷீ கேன் டூ அண்ட் ஏர்ன் மணி. டெய்லரிங் படிக்கக்கூடியவங்க வந்து பிறகு வந்து லைக் யூ கேன், இப்ப கூட யூ கேன் செட் அப் டெய்லரிங் யூனிட், ரெண்டு மூணு பிளவுஸ் தச்சு கொடுக்கலாம், இல்ல சுடிதார் தச்சு கொடுக்கலாம். அதுல வந்து ஒரு மாசம் ஒரு 5,000-10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஸோ அண்ட் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இதெல்லாம் தான் எங்களோட சர்டிபிகேட் கோர்ஸ். ஆனா அல்லாம பாத்தீங்கன்னா இப்ப டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தா இப்போ வந்து இப்போ மண்புழு வளர்க்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மண்புழு அப்படின்னு சொன்னா அதை விசாரமா பேசுவாங்க. இந்த மண்புழுவுக்கு வந்து நீங்க அதை வளர்த்து ஒரு கிலோ மண்புழுவுக்கு வந்து 200-300 ரூபாய் வரைக்கும் விலை இருக்கு. யூ ஜஸ்ட் ஹேவ் டு க்ரோ அண்ட் கிவ். மண்ணுக்குள்ளதான் வளரும், கொஞ்சம் ஏதோ வேண்டாத்து போட்டு இந்த சாப்பிடக்கூடிய ஃபுட்டை கொடுத்தா கூட அந்த மண்புழு நல்லா வளருது. இதே மாதிரி தான் மஷ்ரூம்ஸ் பாத்தீங்கன்னா, பட்டன் மஷ்ரூம், ஆயிஸ்டர் மஷ்ரூம், இந்த மாதிரிப்பட்ட காளான் இது வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெட் தான் வேணும். ஒரு சின்ன ஒரு ஷெட் தான் உங்களோட டெரஸ்ல கூட வளர்க்கலாம், இல்ல ஒரு ரூம் இருக்குன்னா இருட்டு ரூம், அந்த ரூமுக்குள்ள வந்து உங்களுக்கு வளர்க்க முடியும். அப்போ பட்டன் மஷ்ரூம்க்கு வந்து 140 ரூபாய் ஒரு கிலோவுக்கு, ஆயிஸ்டர் மஷ்ரூம் 110 ரூபாய். ஆனா நீங்க செலவழிக்கக்கூடிய ரூபாய் வந்து ரொம்ப கம்மியா தான் அதுல வந்து யூ ஆர் ஸ்பெண்டிங் ஆன் தீஸ். இதே மாதிரி டெய்லரிங் யூனிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு சூயிங் மிஷின், அதாவது தைக்கக்கூடிய தையல் மிஷின் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயே கிடைக்குது. உங்களுக்கு வரக்கூடிய லாபத்துல இருந்தே அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்க அடைச்சு முடிக்க முடியும். ஒரு பிளவுஸ் தைக்கன்னா 250 ரூபாய் கேட்காங்க. 200 ரூபான்னு சொல்றது சாதாரணமா உள்ளது, மற்றபடி 250 ரூபாய். அண்ட் அதுல ஆரி ஒர்க் அந்த மாதிரிப்பட்ட ஏதாவது எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா 2,000-5,000 இப்படி நிறைய ரூபாய் கேட்காங்க. ஸோ இது வந்து 10,000 ரூபாய் மினிமம் ஒரு ஒரு கேர்ள் லைக் ஒரு ஸ்டூடெண்ட்னால வீட்டுல இருந்தே சம்பாதிக்க முடியும். திஸ் இஸ் கால் ஹோம்ப்ரனர்ஷிப். இல்ல நீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து காலேஜுக்குள்ள கொண்டு வந்து விக்கிறதுக்கு ஸ்டால் வச்சு தரும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் த இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் இஸ் பிளானிங் ஆன் தட். இதே மாதிரிதான் பியூட்டிஷியன் கோர்சஸ் கொடுக்கும். இந்த பியூட்டிஷியன் கோர்சஸ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஒரு சின்ன பியூட்டி பார்லர் வச்சு ஒரு ஐப்ரோ த்ரெட் பண்ண 50 ரூபாய், ஃபேஷியல் பண்ணனா 400 ரூபீஸ், பெடிக்கியூர் கை கால் கழுவி விடுறதுக்கே 1,000 ரூபாய். இந்த மாதிரி வந்து லைக் யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. இதே மாதிரி இப்ப கேரளால பாத்தீங்கன்னா நிறைய பொம்பளைகள் வீட்டுல வந்து சிமெண்ட் தொட்டி செய்யாங்க. பூச்சட்டி இருக்குல்ல, பூ தொட்டி, அந்த செடி வைக்கக்கூடிய சட்டி செய்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து ரெண்டு மோல்டு ரைட், ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அதுக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பிளாஸ்டிக் டப்பா. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. எப்படின்னா 2 கப்பு சிமெண்ட்னா 3 கப்பு மண்ணு, இதுதான் அவங்களோட ரேஷியோ. இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கடையில விட்டு கொடுத்து இதை அப்படியே செட் பண்ண வச்சுறாங்க. அதுல ஒரு பெரிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளைனால செய்யக்கூடிய விஷயம்தான் இது. அண்ட் ஒரு தொட்டி, அதாவது ஒரு ஒரு பூச்சட்டி செய்யணும்னா லைக் யூ நீட் 10 ரூபீஸ், 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா நீங்க விற்கக்கூடியது வந்து 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய், பெரிய சைஸ் தொட்டிக்கு 200-300 கொடுக்கீங்க. சோ அப்ப அதுல எவ்வளவு லாபம் வருதுன்னு சொல்ல திங்க் பண்ணி பாருங்க. சோ யூ கேன் டூ திஸ் அட் ஹோம். அதான் நான் என்ன சொல்ல, மனசு வைக்கல, மனசு வச்சா யூ கேன் டூ. இனி ஒண்ணுமே எனக்கு தொழிலே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சி ஐல் டெல் யூ, நான் ஒரு தடவை எனக்கு செல்போன் ரீசார்ஜ் பண்ணணும் ரைட், ஸோ பைசா போடணும், ரீசார்ஜ் பண்ண வேண்டியது. அப்ப அந்த ஒரு ரீசார்ஜ் கடைக்கு போகக்கூடிய டைம்ல வச்சுட்டு இந்த கார்ல இருந்து பார்க்கும் அந்த கடைக்குள்ள ஒரு கேர்ள் இந்த நல்லா தெரிஞ்ச முகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் அவுட் ஆஃப் த கார் அண்ட் வென்ட் இன் சைட். அங்க போய் பார்த்தா என்கிட்ட படிச்ச ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட் அந்த கடையில நிக்க, அவ எம்எஸ்சி முடிச்சவ, எம்எஸ்சி முடிச்சுட்டு அந்த கடையில எவ்வளவு ரூபாய் சம்பளம் அப்படின்னா 2,000 ரூபாய் சம்பளத்துக்கு ரீசார்ஜ் கடையில நின்றுட்டு இருக்கா. இவ படிச்சாள், அந்த படிப்பை வந்து லைக் ஷி கேன் மேக் மணி ஸ்டடிஸ், இல்லைன்னா அவ படிச்சதுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க அப்பா அம்மா இவ்வளவு ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாங்களே, அவளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன், பஸ்ல வர்றதுக்கு காசு,
போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு காசு, படிக்கிறதுக்கு காசு, டியூஷன் ஃபீ, எக்ஸாம் ஃபீ, எது எதெல்லாமோ கொடுத்து படிக்க வச்சாங்களே, இந்த படிக்க ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்ததா? இல்ல, 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு வந்து நீங்க வந்து எம்எஸ்சி வரைக்கும் படிக்கணும்னு கிடையாது, 10ஆம் கிளாஸோட படிப்பை நிப்பாட்டி இருந்திருக்கலாம். சோ இதுக்கு அவன் என்ன பண்ணிருந்திருக்கலாம், வீட்டுல டியூஷன் எடுத்திருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் 500 ரூபாய் வச்சு வச்சு 10 ஸ்டூடெண்ட் பிடிச்சிருந்தாரா, லைக் ஷி வுட் ஹவ் காட் 5000 ரூபீஸ். இல்ல, எனக்கு சப்ஜெக்ட் தான் ஒழுங்கா தெரியாது, லாங்குவேஜ் தெரியல, இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு படிப்பீங்க, ஒருவேளை தமிழ் தெரியும், சோ யூ கேன் டூ சம் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஒர்க், இல்ல வாய்ஸ் ஓவர் டப்பிங், என்னெல்லாமோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் என்ன சொல்லேன்னா, தேட மாட்டேங்கும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தேட மாட்டேங்கும். கண்ணை அடைச்சு வச்சுட்டு இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரிதான், லைக் ஓப்பன் யூர் ஐஸ் அண்ட் யூ சீ லைட். இதே மாதிரிதான் டிசைனா கேண்டில்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க. அந்த மெழுகுவத்தி ஃபேஷனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இல்ல மாதிரி சாட்டன் ரிப்பன் எல்லாம் கட்டி, இது வந்து இப்ப நீங்க அமேசான்ல பிளிப்கார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டலுக்கே 250-500 ரூபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே கிடையாது, அந்த வேக்ஸ் அந்த மெழுகு வந்து அப்படியே வாங்க கிடைக்குது, அதை வாங்கி உருக்கி அதுல கொஞ்சம் கலரை மிக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் அதுல ஒரு திரிய போடுவாங்க. இதுக்கப்புறம் உங்க கிரியேட்டிவிட்டி தான், மேல ரிப்பன் கட்டதும் பீட் வைக்கிறது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கிரியேட்டிவிட்டி. இப்படி பண்ணி கொடுக்கும்போது யூ கெட் லாட் ஆஃப் மணி. இதே மாதிரி பேப்பர் பேக்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே இக்கோ ஃப்ரெண்ட்லி, லைக் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, யூ கேன் யூஸ் ப்ரௌன் பேப்பர் வச்சு ப்ரௌன் கவர் செய்து கொடுக்கலாம், இல்ல பேப்பர் பேக்ஸ், பியூட்டிஃபுல் பேப்பர் பேக்ஸ் செய்து கொடுக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் கிரியேட்டிவிட்டி. அதுல கொஞ்சம் சாட்டன் ரிப்பன்ஸ் எல்லாம் கட்டி வச்சு இட் லுக்ஸ் சோ நைஸ். இந்த மாதிரி எல்லாம் வித்திங்க, ஏன்னா இது கொடுத்தா நமக்கு வந்து நல்ல சேல் பண்ண முடியும். இதே மாதிரிதான் சேஞ்ச் அக்கார்டிங் டு த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து இந்த கடற்கரையில வந்து நிறைய சிப்பி எல்லாம் இருக்கும்ல, அது வந்து அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிப்பி எல்லாம் எடுத்து இந்த டோர்ல போடுறதுக்கு அந்த இதெல்லாம் வால், ஐ மீன் லைக் வால் ஹேங்கிங், வால் ஆர்ட் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அந்த ட்ரெண்ட் போயிட்டு, இப்ப யாருமே அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல போட மாட்டாங்க. அந்த அதுக்கு அந்த அவைலபிலிட்டி இருந்தாலும் அது யாருக்கும் தேவை இல்லாம போச்சு. ஆனா இப்ப இன்னொரு மாதிரி இருக்கு, ரைட்? மெனி ஆஃப் த வீட்டுல வந்து ஒரு போலுக்குள்ள இந்த தங்கு சிப்பி இந்த மாதிரி பட்டதெல்லாம் சேர்த்து இப்படி வந்து ஒரு போல்ல வச்சா அது வந்து வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல கூட இதை கேட்டீங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஷெல்ல வந்து கோல்டு பெயிண்ட், அப்ப சில்வர் பெயிண்ட், இதுக்குள்ள போட்டு டிப் பண்ணி அப்படியே எடுத்து காய வச்சுறாங்க. இதை காய வச்சுட்டு இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இவ்வளவும் சேர்த்து ஒரு 1/4 கிலோ சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் ஒரு கவர்ல போட்டு ஒரு அழகான ரிப்பனையும் கட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 500 ரூபீஸ். நீங்க அதுல கிடைக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் சிப்பியை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நீங்க வந்து அதை பெயிண்ட்ல முக்கி எடுத்து வைங்க. அண்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கிரியேட்டிவிட்டி. இதை நான் சொல்லேன், நம்மளோட கிரியேட்டிவிட்டி, நம்மளோட இனோவேஷன், திஸ் இஸ் வாட் பிரிங்ஸ் அஸ் டு த ஃபீல்ட். இதே மாதிரி சில்க் த்ரெட் ஜுவல்லரி, அப்புறம் குவில்ட் ஜுவல்லரி, டெரக்கோட்டா ஜுவல்லரி, இப்போ வந்து யாரும் தங்கத்தை போடாத விடையும் எல்லாம் இந்த மாதிரி கலர் கலரா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா உள்ள, ஐ மீன் லைக் ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி விமன் ஆர் டுவர்ஸ் இட். ஸோ இப்படி பண்ணி கொடுக்கும்போது நீங்க என்ன ஆகுது அப்படின்னா, லைக் ஐ ஜஸ்ட் ஸ்பென்ட் த்ரூ த நெட், அப்போ பார்க்கும்போது இந்த செல்ஃப் த்ரெட் ஜுவல்லரி இருக்குல்ல, அந்த கிட் வந்து அமேசான்ல வந்து 675 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. ஆனா அந்த 675 ரூபீஸ் கொடுத்து வாங்கும்போது உங்களால 50 ஜும்கா செய்ய முடியுது, ரைட்? அந்த இயரிங், ஸோ இந்த 50 ஜும்கா வந்து அவங்க விற்கிறது வந்து 100, 200, 300 ரூபீஸ்க்கு விற்காங்க. ஸோ அப்படி விற்கும்போது மினிமம் 10,000 ரூபீஸ் உங்களுக்கு வந்து இதுல இருந்து சம்பாதிக்க முடியுது. இதுக்கு ட்ரைனிங் வந்து ஹோலி கிராஸ்லயே, லைக் வி ஆர் கிவிங் ட்ரைனிங் ஆன் சர்டிபிகேட் கோர்சஸ் ஆன் ஜுவல்லரி மேக்கிங், இந்த பேங்கிள் மேக்கிங் இந்த மாதிரி பட்டது. ஓகே, ஸோ இதே மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன், இந்த COVID-19ல இப்போ இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாஸ்க், அப்புறம் ஹேண்ட் சானிடைசர், கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணும், கையை தொடக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஹோம்மேட் மாஸ்க் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல அப்படித்தான் இருக்கு. யூஆர் மேக்கிங் அ மாஸ்க் விச் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இந்த கலர் கலரா உள்ள மாஸ்க் நீங்க கொடுக்கும்போது அது வந்து செய்யறதுக்கும் கஷ்டம் கிடையாது. ஓகே, ஒரு துணி, ஒரு சின்ன துணி எடுத்து ஒரு ஸ்லீவ் வைக்கீங்க, அண்ட் தென் சைட தைக்கீங்க, ஒரு எலாஸ்டிக் போடுங்க, தட்ஸ் ஆல். சரி, இதுல வந்து ஒர்க் கம்மி, அண்ட் 1 மீட்டர்ல இருந்து நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 மாஸ்க் செய்ய முடியும். 1 மீட்டர் துணிக்கு வந்து கூடி போனா ஒரு 20-30 ரூபாய் வரும் வச்சுக்கோங்க. ஸோ ஹவு மச் மணி யூஆர் மேக்கிங் அவுட் ஆஃப் இட். இதே மாதிரி அந்த சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் செய்யணும் அப்படின்றதால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இஸ் காஸ்ட், அது காஸ்ட்லி கிடையாது. அது கூட அலோவேரா, அதாவது எப்படி சொல்ல, அது கத்தாலை, அதையும் மிக்ஸ் பண்ணி வி ஆர் டூயிங் இட். நீங்க இன்டர்நெட்ல போய் பார்த்தா ஆன்லைன்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல ஹவு டு மேக் சானிடைசர்ஸ் அட் ஹோம், இந்த மாதிரி செய்து சின்ன சின்ன பாட்டில் அடைச்சு கூட கொடுக்க முடியும். ஸோ அடுத்த ஃபுட் ஆண்டர்பிரினர்ஷிப், ஃபுட்டு சாப்பிட்ட சாப்பாடு சம்மந்தப்பட்டு என்னெல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பாப்கார்ன் வந்து நீங்க பாத்துருக்கீங்க, பாப்கார்ன் ஒரு பாக்கெட்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. இதே பாப்கார்னை பேசிக்கா உள்ள இந்த பாப்கார்ன் கூட மசாலா பாப்கார்ன், பட்டர் பாப்கார்ன், அப்புறம் ஸ்வீட் சேர்த்து கேரமல் பாப்கார்ன், டொமேட்டோ பாப்கார்ன், சாக்லேட் பாப்கார்ன், இப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒரே விஷயத்துதான் மேல கொஞ்சம் மசாலா தூவி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸ்ல வச்சு அடைச்சு விற்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் பேக்கேஜிங் பண்ணாங்க.
சோ இதனால இது நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வடகம் செய்வாங்க வீட்டுல, பாட்டி அம்மா எல்லாம் வடகம் செய்வாங்க. இந்த வடகம் செய்து மேல காய வச்சிருப்பாங்க பாத்துருப்பீங்கல்ல, இதுல ஏதாவது டிஃப்ரெண்டா இன்னோவேட்டிவா உங்களுக்கு பண்ண முடியும்ன்றது, இதை கூட உங்களுக்கு சேல் பண்ண முடியும். ஒரு கிலோ ஜெல்லி செய்யணும் அப்படின்னு சொன்னா 20-30 ரூபாய் வரைக்கும் தான் வருது அப்படின்னாங்க. இதை வந்து விக்கெட் வந்து 100, 150, 200 ரூபாய்க்கு விக்க முடியுது. அண்ட் சும்மா வித்தா போக மாட்டேங்க. இந்த பாருங்க இதுல வந்து லைக் வி ஹேவ் ஷோன் யூ அந்த பியூட்டிஃபுல் பேக்கேஜிங் தான். எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த வே யூ பேக்கேஜ், த வே யூ அட்ராக்ட் பீப்புள். ஓகே, ஸோ இப்போ வந்து அதே மாதிரி ஃபிஷ் வந்து மீன் குழம்பு, இவங்க அம்மா பாட்டி எல்லாம் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியா வைப்பாங்களா இருக்கும். ஸோ அவங்க என்ன மசாலா யூஸ் பண்ணாங்க அந்த மசாலாவே உங்களுக்கு வந்து அதை வந்து பிசினஸ் ஆக்கிடலாம். யூ கேன் மேக் அப் பவுடர் அண்ட் தென் செல் இட். இதே மாதிரி ஃபிஷ் பிக்கல், இப்போ நம்மளோட ஒரு ஸ்டூடெண்டே வந்து ஃபிஷ் பிக்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவ படிச்சுட்டு இருக்கக்கூடிய டைம்ல என்னாச்சு, ஷி ஹேவ் டு பிரேக் ஹர் ஸ்டடிஸ் அண்ட் கோ. அவ ஸ்டடிஸை வந்து கல்யாணம் போயிடலாம். ஆனா இங்க படிக்கக்கூடிய டைம்ல அவ வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் அட்டன் பண்ணான் ஃபிஷ் ப்ரிசர்வேஷன். ஸோ அந்த ஃபிஷ் ப்ரிசர்வேஷனுக்கு வந்து அதுல எப்படி ஊறுகாய் செய்யறது, மீன் வச்சு ஊறுகாய் செய்யறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நவ் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஷி காட் மேரீட், அவளுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு தோணக்கூடிய நேரத்துல லைக் ஷி வென்ட் த்ரூ அ லிட்டில் பிட் ஆஃப் பேட் டைம். ஸோ அந்த டைம்ல வந்து ஷி ஸ்டார்ட் ஃபிஷ் பிக்கல். ஃபிஷ் பிக்கலை செய்துட்டு அவ செல் பண்ண தொடங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் போக தொடங்குச்சு. ஆனா அதுக்கப்புறம் பல்க் ஆர்டர்ஸ் வர தொடங்கிச்சு. கோயம்புத்தூர்ல பாண்டிச்சேரியில இதெல்லாம் கேட்க தொடங்கினாங்க, நீங்க வந்து பல்கா எங்களுக்கு ஆர்டர் அனுப்பிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஷி ஸ்டார்ட் செல்லிங் டு தெம். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து பெல்ஜியம்ல இதெல்லாம் கேட்காங்க, உங்களோட ஃபிஷ் பிக்கல்ஸ் அனுப்பித்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சி ஹவ் மச் ஹி ஹஸ் க்ரோன். இது வந்து ஒரு ஒரு பொண்ணு அவளோட இனிஷியேட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம், அது உலக அளவுல போகுது அப்படின்ட்டு இருந்தா ஏன் உங்களால பண்ண முடியாது? திங்க் பண்ணி பாருங்க, நம்ம பக்கத்துல இருக்கீங்க. ஸோ இதே மாதிரிதான் மசாலா பொடி வீட்டுல ஒருவேளை யாரும் செய்யாத அளவுக்கு டேஸ்டியா உங்க அம்மா செய்வாங்களா இருக்கும், இல்ல உங்க பாட்டி செய்வாங்களா இருக்கும், வாட் எவர். ஸோ இதை வந்து இஃப் யூ மேக் இட் அ பவுடர் அண்ட் செல் ஆல்சோ இட் வில் கோ. இதே மாதிரி பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், பிக்கல்ஸ், இந்த மாதிரி லைக் so many things are there. Cake, cookies, இதுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும். ஒரு கேக்கும் குக்கியும் ஒரு 2-3 பிஸ்கெட்டும் செய்ய படிச்சீங்கன்னா ஒரு பேக்கரி வைக்கக்கூடிய அளவுக்கு, இல்லை இது கூட வேண்டாம். இப்போ எல்லாருமே வந்து பர்த்டே கேக் செய்து கொடுத்தாங்க. பர்த்டே கேக்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. 500-1500 ரூபீஸ் வரைக்கும் அது போகுது. நீங்க ஒரு கேக்கு செய்து அதுக்கு மேல டெக்கரேட் பண்ண படிச்சாலே போதும். ஸோ அதே மாதிரிதான் இப்போ முருங்கை இலை இருக்குல்ல, முருங்கை இலைய வந்து பொடி செய்து வெறும் பொடியை வந்து பவுடர் பண்ணி பேக்கேஜ் பண்ணி கொடுக்கணும். வீட்டுல முருங்கை மரம் இருக்கும், இல்ல முருங்கை மரமே இல்லைன்னு வச்சுக்கோ. நான் பிசினஸ் மைண்ட் உள்ள ஒரு பிள்ளை எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப எனக்கு வீட்டுல ஒரு முருங்கை மரம் தான் இருக்கு, ஆனா ஊருக்குள்ள பார்த்தா ஒரு 50 முருங்கை மரம் நிக்கி அப்படின்னா எல்லாத்தையுமே லீஸ்ல புடிச்சிடலாம். அதை பாட்டத்துல புடிச்சு எல்லா மரத்துல இருந்தும் நீங்க வந்து இலைய மட்டும் கட் பண்ணி எடுக்கீங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட்டை கொடுக்கீங்க. இந்த இலை எல்லாத்தையும் எடுத்து நீங்க பவுடர் பண்ணி நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து 300-400 ரூபீஸ் வச்சு போகுது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் யுவர் சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன். நீங்களும் நினைச்சுக்கோங்க, நமக்கு வலிகள் நிறைய இருக்கு, நம்ம கண்ணை கூட்டி வச்சிருக்கோம். ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். அண்ட் நான் திருப்பியும் சொல்லேன், இந்த 2500 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸை விட்டு வெளியே போகக்கூடிய டைம்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்புன்னு சொல்ல, எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, எல்லாரும் ப்ரொஃபஸர் ஆக முடியாது. So, அப்படி இருக்கக்கூடிய டைம்ல ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், இந்த 2500 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பிகம் ஆண்டர்பிரினர்ஸ். யூ கேன் பி இண்டிபெண்டன்ட், யூ கேன் பி எம்பவர்ட். ஸோ வாட் ஐ சே, ஜாயின் டுகெதர் டு மேக் த லைஃப் ஆஃப் எவ்ரி வுமன் பெட்டர் அண்ட் லெட்ஸ் மேக் திஸ் வேர்ல்ட் எ பெட்டர் பிளேஸ் ஃபார் எவ்ரி வுமன் டு லிவ் இன். ஸோ வித் திஸ் ஐ என் மை ஸ்பீச் ஹியர் அண்ட் ஐ வுட் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஆல் இஃப் யூ கேன். இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குது, ஓ இஃப் யூ வாண்ட் டு ரியலி கான்டாக்ட் அஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ஐஐசியில இருந்து கிடைக்கும். யூ கேன் கான்டாக்ட் மிஸ்டர் செல்வி, யூ கேன் கான்டாக்ட் மை செல்ஃப் ஆர் டாக்டர் அண்ட் அனி சோகுமேவர். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும் அப்படின்ட்டு இருந்தாலும் வி ஆர் ரெடி டு டூ தட் ஃபார் யூ. உங்களோட ஐடியாஸ் வந்து இனோவேட்டிவா இருக்கு அப்படின்ட்டு இருந்தா உங்களுக்கு வந்து வி வில் ஹெல்ப் யூ டு செட் அப் அ பிசினஸ் ஆர் அ ஸ்டார்ட் அப் வாட் எவர். ஸோ தேங்க்யூ ஆல் சோ மச் ஃபார் லிசனிங் பேஷண்ட்லி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் motivational talk. I'm sure that your talk has already motivated the students to begin their own startups. Yes. Thank you, ma'am. Thank you. But in your vision, backed by definite plans, giving you a tremendous feeling of confidence and personal power. Entrepreneurs are great at dealing with uncertainty and also very good at minimizing risk. Now I welcome our last resource person of today's student in the entrepreneurship program, Dr. Ajit Sundicha, Startup Activities Committee Member, Assistant Professor, Department of Chemistry. I request Dia ma'am to share her knowledge about the startups. Over to you, ma'am. Good afternoon.
So I feel so happy to be here and share something regarding one of my initiatives towards entrepreneurship. And let me share my screen. Can you see the screen? Yes, ma'am. We can see. Okay. So I feel so happy, and first of all, I thank management and IIC committee for giving me such a wonderful opportunity to share something regarding my new initiative towards health and fitness. And actually, here they have given me a chance to open a Zumba center in our college, and most of them are not familiar with this term Zumba. And why I have connected the Zumba with health and fitness, it is actually, we know we are all now at home. எதுக்காக நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம் நம்ம எல்லாரும் எல்லா வேலைகளையும் ஆன்லைன்லே பண்ணிட்டு இருக்கிறோம் பிகாஸ் வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் ஹெல்த் பிகாஸ் we are frightened of this COVID-19. Yes, நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க பட் we don't know the exact number even. Yes, but when you see, நம்ம வந்து இப்போ தான் நம்மளோட ஹெல்த் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே ஸோ தட் இஸ் வாட் ஹெல்த் ஹெல்த்னா த ஸ்டேட் ஆஃப் வெல் பீயிங் ஆர் பீயிங் வெல் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் இல்னஸ் நமக்கு எந்த பலவீனங்களும் இருக்கக்கூடாது தட் இஸ் த பர்ஃபெக்ட்லி நார்மல் ஹியூமன் பாடி எப்போ நமக்கு ஒரு நார்மல் ஒரு குட் ஹெல்த் இருக்க முடியும் அப்படின்னா ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது பேலன்ஸ் நியூட்ரிஷன் நல்ல சத்துள்ள உணவை நம்ம சாப்பிடும்போது அண்ட் ஆல்சோ டேக்கிங் குட் ரெஸ்ட் இவ்வளவும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குட் ஹெல்த் இருக்க முடியும் அதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க இந்த COVID-19 டைமில் எல்லா டாக்டர்ஸோட அட்வைஸும் எல்லாருமே சொல்கிறது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க இந்த மூணு விஷயத்தையும் எல்லா டாக்டர்ஸும் ஃப்ரம் த சைட் ஆஃப் கவர்மெண்ட் தே ஆர் இன்சிஸ்டிங் டெய்லி இங்கே கேட்டிங்கன்னா டிவிலையும் சரி ரேடியோலையும் சரி தே ஆர் இன்சிஸ்டிங் எதுக்காக அதை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து குட் இம்யூனிட்டி கிடைக்கும் நம்ம இதை எல்லாமே ஒழுங்காக பண்ணுவோம் நல்லா தூங்குவோம் நல்லா சாப்பிடுவோம் பட் இந்த ஆளை விட்டுருவோம் ரைட் எஸ் ஸோ நார்மலி வி யூஸ் டு டூ எக்ஸசைஸ்னாலே நமக்கு வந்து பிடிக்காது அது பண்ணனா உடம்பு வலிக்கும் அது எதுக்காக நம்ம பண்ணணும் அதில் அப்படி என்ன இருந்துற போகுது அதெல்லாம் ஹீரோயின்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்க அழகாக இருக்கிறதுக்காக அவங்களோட அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தே யூஸ் டு டூ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம் எல்லாரோட எண்ணமும் அப்படியே தான் இருக்குது அண்ட் ஆல்சோ நாகர்கோயிலில் இன்னும் நிறைய பீப்புள் அதே எண்ணத்தோட தான் ஸ்ட்ராங் பிலீஃபோடு இருந்துட்டுருக்குறாங்க பட் இந்த மூணு விஷயமும் இல்லைன்னா நம்மளால நிச்சயமா ஒரு நல்ல லைஃப்பை வாழவே முடியாது தட் இஸ் த ஃபேக்ட் ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெல்த்ங்கிறது நோய் இல்லாமல் இருக்கிறது ஃபிட்னஸ் அப்படின்னா நம்மளால எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்க முடியும் நமக்கு எவ்வளவு கார்டியோ ரெஸ்பிரேட்ரி அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்க முடியும் லங்ஸ் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியும் நம்மளோட மசில்ஸோட ஸ்ட்ரென்த் அதோட பவர் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக நிறைய பேருக்கு குனியவே முடியாது குனிஞ்சு நிமிர்ந்தா உடனே ஐயோ எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளெக்சிபிலிட்டி பேலன்ஸ் கொஞ்சம் தூரம் ஃபாஸ்ட்டாக நடந்த உடனே நம்ம லம்ப ஆரம்பிச்சிருவோம் வி கெனாட் வாக் ப்ராப்பர்லி அகெயின் ஸ்பீடு ஒரு மாடிப்படியில் ஃபாஸ்ட்டாக நம்மளால் நடக்க முடியாது ஸோ இதெல்லாம் இருந்துனாதான் நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக நான் எடுத்த டூல் தான் ஜும்பா ஓகே ஸோ அப்போ ஜும்பானா என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி எ ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் அது வந்து ஒரு டான்ஸ் கிடையாது அது வந்து ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் அதில் கொடுக்கறது ஆல்மோஸ்ட் 12 to 13 சாங்ஸை கண்டினியூஸாக 1 hour நம்ம டான்ஸ் பண்ணுவோம் டான்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும்
அண்ட் அகெயின் அது வந்து எந்த ஒரு எக்ஸசைஸையும் விட பெஸ்டான எக்ஸசைஸ் இந்த ஜும்பா. இது வந்து நம்மளோட நம்ம நிறைய பேர் இதை அறியாமையே இருந்துட்டு இருக்கிறோம். அண்ட் அகெயின் வி யூஸ் டு டெல் ஜும்பானா ஈவன் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இப்போ ஜெரி மேம் ஷேர் பண்ண மாதிரி எதை செய்தாலும் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொடங்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ டூ காட் த சேம் திங் ஈவன் ஃப்ரம் மை ஃபேமிலி தே யூஸ் டு செல். நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா இட் மஸ்ட் பி இன்ஸ்பிரேஷன் ஃபார் யூ ஃபர்ஸ்ட். தட் இஸ் ஈவன் ஃப்ரம் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் தே டோல்ட் நீ ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு என்ன வாட் இஸ் திஸ் ஜும்பா எதுக்கு இது இதை டான்ஸ் பண்ணி தான் நீ பிழைக்கணுமா டான்ஸ் பண்ணுறதுனால என்ன யார் பார்த்தாலும் இவன் என்ன கூத்தாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. தே மெனி ஆஃப் தம் ஐ காட் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் பட் நான் வந்து ஐ வாஸ் டிட்டர்மினன்ட் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் நான் எதுக்காக இதை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் அ கோல் பிகாஸ் லாஸ்ட் இயர் அது மேபி கடவுளால் கூட இது நடந்திருக்கும் கடவுளால் கூட இல்லை கடவுளால் மட்டும்தான் இது நடந்துச்சு ஐ கேன் டெல் பிகாஸ் லாஸ்ட் இயர் ஐ வாஸ் வெரி வீக் பார்த்தீங்கன்னா என்னோட உடம்பு பிகாஸ் காலேஜில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப பிஸியாக நேக் ஒர்க்கில் ஓடிட்டே இருந்தோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது யார்கிட்ட பேசினாலும் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறோம் எங்களால் முடியவே இல்லை அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் சொன்னதும் என் மைண்டில் அது ஃப்ரிக் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ரியலி ஏன் இப்படி சொல்கிறாங்க இவ்வளோ வயசுலேயே ஏன் முடியலை ஏன் இவ்வளோ டயர்ட் ஆகிறாங்க பட் வி ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் தெம் நம்ம விமன் கம்யூனிட்டிக்கு ஐ ஹாவ் டு டூ சம்திங். நான் படிச்சிருக்கிறேன் ஓகே நான் ஏர்ன் பண்ணுறேன் தட் இஸ் ஓகே தட் இஸ் ஃபார் மை என்னோட லைவ்லிஹுட்டுக்கு தட் இஸ் ஓகே பட் வாட் ஐ இது எனக்கு போதாது ஐ ஹாவ் டு டூ சம்திங் டு த விமன் கம்யூனிட்டி ஃபார் தேர் அப்லிஃப்மெண்ட். அதுக்காக நான் ஒரு மேடையை போட்டு மைக்கு போட்டு நீங்கள் அப்படி இருங்க இப்படி இருங்க ஐ டோன்ட் லைக் டு டெல். உண்மையாகவே வி நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் விமனுக்கு ஹெல்த் ஓரியன்டாகவோ இல்லைனா அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காகவோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஈவன் ஐ டோல்டு மெனி ஏதோ ஒன்று நான் பண்ணணும் விமனுக்கு ஏதோ ஒன்று நான் பண்ணணும் அது என் மனசில் இருந்துகிட்டே இருக்குது ஐ டோல்டு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 months கழிச்சு நான் ஐ ஷேர் வித் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நிறைய பேர் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆப்ரேஷன்ஸ் நிறைய நோய்களில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு டூ ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஹெல்த். அப்போ நான் டாக்டர் கிடையாது ஐ எம் நாட் அ டாக்டர் ஐ கனாட் டூ எனி திங். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஐ தாட் ஸோ வென் ஐ தாட் அப்போ நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் வி கேன் கிவ் ஒரு எக்ஸசைஸ் ஓரியன்டாக இருக்கலாம். அப்போ அடுத்தாப்பில் வென் ஐ தாட் எந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாக்கிங் பண்ணுங்கன்னு சொன்னால் 10 நாள் வாக்கிங் ஒழுங்காக பண்ணுவோம் 11வது நாள் வி ஓன்ட் டூ இட் ஓகே. அதுக்கு அடுத்தாப்பில் ஐ அனலைஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஓகே. ஸோ ஐ வாக்கிங் தென் யோகா சைக்கிளிங் ஜாகிங் அண்ட் ஸோ அண்ட் ஸோ மெனி 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 ஐ அனலைஸ்டு. ஸோ இதை நம்ம கொடுக்க வேண்டியதே இல்லை அதெல்லாம் அவங்க வீட்டில் வச்சே பண்ணிடலாம். ஸோ வி கேன் ஹாவ் சம் கேதரிங் டுகெதர் அவங்களுக்கு ஒரு ஃபன் ஓரியன்டாக ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தோன்னா அவங்க என்றைக்குமே அதை விரும்பி செய்வாங்க. ஸோ தேட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபார் தேர் ஹெல்த் ஃபார் எவர் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஓரியன்டாக எனக்கு யூஸ் ஆன ஒரு டூல் தான் இந்த ஜூம்பா. So it is a very, it is a fun activity and again it is a cardio workout. Heart ku romba nalla vishayama irukudhu indha zumba. And again ipo neenga even nabe videos kuda neenga YouTube la la paakalam adha pathinga chuma unga dance aadite irupanga adha paatha enna thonum appadina edho paattu podranga edho aadranga abingiradhu thonum but it is not like that. It is actually the program which incorporates all the டோட்டல் பாடி சாரி டோட்டல் பாடி ஒர்க் அவுட் அதாவது கை கால் நரம்புகள் ஒவ்வொரு நரம்புகள் ஜாயின்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராலாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் தான் இந்த ஜூம்பா. அது ஆனால் மற்றவங்களோட கண்ணுக்கு அதை பார்த்தா ஏதோ சும்மா பாட்டு போட்டு ஆடினது மாதிரி மட்டும்தான் இருக்குமே தவிர பட் இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் இட் இன்கார்பரேட்ஸ் இன்டர்வல் ட்ரெயினிங் ஆல்டர்னேட்டிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ ரிதம்ஸ் அண்ட் இட் ஹைலி என்ஹான்சஸ் த லங்ஸ். அதேமாரி இப்போ பார்க்க போனீங்கன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் மட்டும் கிடையாது லங்ஸோட ஃபங்க்ஷனிங்கும் என்ஹான்ஸ் பண்ணுறது இந்த ஜும்பா. அண்ட் அகெயின் இன்
in different countries in solradha vida more than 125 countries they are moving on with this Zumba, and again they are also using certain jam sessions also. And here Zumba sonna unna adutapla nariya perku oru sila doubts varudhu. நாங்கள் இந்த ஜூம்பா பண்ணிட்டு விட்ட உடனே வெயிட் கெயின் ஆகுமா? அது நிறைய பேர் வென் தே ஆர் கமிங் டு மை சென்டர் தே யூஸ் டு ஆஸ்க், ஜூம்பா பண்ணிட்டு நாங்கள் விட்ட உடனே வெயிட் கெயின் ஆயிரும்ல அப்படின்னு அவங்களாவே கேட்பாங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. நீங்கள் எவ்வளோ வெயிட் குறையிறீங்களோ இட் வில் பி த ஸ்டேபிள் ஒன். பட் நீங்கள் அதுக்காக நான் நிறைய பரோட்டா நிறைய சிக்கன் நான் நிறைய சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கெலோரி இன்டேக் அதிகம் ஆச்சுன்னா கண்டிப்பாக தர் வில் பி வெயிட் கெயின். அதுக்காக ஜும்பா பண்றதுனாலயோ நீங்க வாக்கிங் பண்ணிட்டு விட்டாலும் யூ வில் ஃபீல் லைக் வெயிட் கெயின். அதனால ஜும்பா பண்ணிட்டு விட்டா வெயிட் கெயின் ஆகுங்கிறதுக்கு 100% இட் இஸ் அ மித். ஓகே, இட் கெட்ஸ் டோன்ட். ஜும்பா பண்ணும்போது நல்ல டோன் ஆகுது, உங்களோட மசில் எல்லாமே தட் இஸ் ஸ்லக்கிஷ்னஸோட இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸும் ரொம்ப டைட் ஆயிடும். ஸோ டைட் ஆனப்புறம் ஈஸியாக யூ ஓன்ட் கெட் வெயிட் ஆல்சோ. பட் நார்மலாக நீங்கள் சாப்பிட்றத நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் நீங்கள் சாப்பிடலாம். அதேமாரி ஜூம்பா பண்ணும்போதும் நீங்கள் டயட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடலாம், ஆனால் தேவையில்லாமல் சுகர் கண்டென்ட்டோ நிறைய ஆயில் ஃபுட்டோ மட்டும் எடுக்க வேண்டியது கிடையாது. அண்ட் யாரெல்லாம் இந்த ஜூம்பா பண்ணலாம் அப்படின்னா 6 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் பண்ணலாம். யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எவ்வளவு அவங்களால முடியுமோ எவ்வளவு ஸ்பீடா அவங்களால ஆட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடலாம். நீங்க சும்மா பாத்தீங்கன்னா 1 hour நீங்க கைய கால இடுப்பை எல்லாம் நீங்க அசைச்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ தேட் இட் வில் பேர்ன் லாட் ஆஃப் கலோரிஸ், அரௌண்ட் 300 to 900 கலோரிஸ் வந்து 1 hourலே பேர்ன் ஆகும். அது இந்த ஜும்பாக்குள்ள ஒரு யூனிக் நேச்சர். வேற எந்த ஒரு எக்ஸசைஸ்லயுமே யூ கேனாட் பேர்ன் திஸ் மச் கலோரிஸ் இந்த ஜும்பால மட்டும்தான் பேர்ன் பண்ண முடியும். அண்ட் அகெயின் உங்களுக்கு நீங்கள் ஜும்பா பண்ணும்போது இது வந்து என்ன நம்ம சும்மா டான்ஸ் ஆடுறது மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் ஒன்லி த இன்ஸ்ட்ரக்டர் வில் பி நோயிங். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணுறீங்க, ஒவ்வொரு சாங்கும் உங்களோட உடம்புல உள்ள எந்த பார்ட் ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறது ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் பி நோயிங். ஸோ அக்கார்டிங் டு தேட் ஒன்லி உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் அவங்களோட லங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல ஃபங்க்ஷனிங் கிடைக்கும். இட் பேர்ன்ஸ், இட் ஹேஸ் மெனி ஃபிசிக்கல் பெனிஃபிட் ஆஸ் வெல் அஸ் சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் ஆல்சோ. அண்ட் கமிங் டு ஃபிசிக்கல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் த சேம் திங், ஹார்ட் ஹெல்த் வந்து என்ஹான்ஸ் ஆகும், ஹார்ட் அட்டாக் வந்து ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து டிக்ரீஸ் ஆகும். அகெயின் யுவர் மசில் கெட்ஸ் டோன்டு, நல்லா உங்களுக்கு ஷேக்கிங் நல்ல ஷேப் ஆயிடும். நீங்க வந்து ஜிம்ல போய் ஷேப் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்க ஒரு கண்டினியூஸா ஒரு 2-3 months நீங்க பண்ணினீங்கனாலே உங்களோட உடம்பு வந்து யூ கேன் இமேஜின் யுவர் பாடி அஸ் ஏதோ ஒரு ஹீரோயின் மாதிரி நீங்க ஆயிடுவீங்க, ரைட்? அண்ட் அகெயின் ப்ரொமோட்ஸ் ஹெல்த்தி வெயிட் லாஸ், நல்ல வெயிட் லாஸ். அதாவது எப்பவுமே வெயிட் லாஸ்ங்கிறது சடனாக 1 மாதத்தில 10 கிலோ குறையிறது, 2 மாதத்தில 20 கிலோ குறையிறது, தட் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி ஒன். நீங்கள் அப்படி குறைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 3வது மாதம் நீங்கள் நார்மலாக சாப்பிட தொடங்கின உடனே 5 kg, 2 kg, 3 kg கூட தொடங்கிடுவீங்க. பட் ஹியர் இட் இஸ் நாட் லைக் தேட். மெதுவாக தான் மெதுவான ஒரு 1 kg, 2 kg அப்படி குறைய தொடங்கும். அண்ட் அந்த வெயிட் லாஸ் வந்து அப்படியே உங்களுக்கு இட் வில் ரிமைன் யூ கேன் மெயின்டைன் யுவர் வெயிட். எது வரைக்கும் உங்களுக்கு குறைக்கணுமோ குறைச்சிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். And again, it reduces high blood pressure. Pressure கம்மி பண்ணும். Even to my center, 2 blood pressure patients வந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, டான்ஸ் நீங்கள் ஆடுறது இங்கெல்லாம் ஆடுறதெல்லாம் பார்த்தா ப்ரெஷர் கூடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் ஐ டோல் தென் யூ செக் யுவர் ப்ரெஷர் தென் வெரி நெக்ஸ்ட் டே ஐ டோல். ஸோ தே செக் அண்ட் கேம். அண்ட் அகெயின் ஆஃப்டர் 1.5 months வென் தே செக், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நார்மல் பிளட் ப்ரெஷர்லேயே இருந்தாங்க. ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் அகெயின் reduces the risk of type 2 diabetes and several forms of cancer and stroke. Again, it reduces the symptoms of PCOS and PCOD. இதுதான் என்னோட மெயின் கான்செப்டாக இருந்துச்சு. இந்த பார்ட் வந்து இது அகெயின் கேன்சர், இந்த ரெண்டுமே இட் இஸ் ரிலேட்டட். PCOS வந்து ரொம்ப வருஷம் நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆஃப்டர் ஒரு 20 years or 25 years there is a risk of moving towards cancer.
ஓகே ஸோ இதெல்லாமே என்னோட மைண்ட்ல ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளமா இருந்துட்டே இருந்துச்சு இதுக்கெல்லாம் நம்ம வந்து எந்த மாதிரி இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம் சம்திங் வி ஹேவ் டு கிவ் அண்ட் அகெயின் இட் ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டி நீங்கள் நல்லா டான்ஸ்லாம் பண்ணுறீங்க பண்ணிட்டு ஒரு 1 month, 2 month ஆகும்போதே உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்களை வந்து ஈஸியாக எந்த ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது கெனாட் அட்டாக் யூ அண்ட் அகெயின் இட் என்ஹான்சஸ் மெட்டபாலிசம் நல்லா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உடம்புல நல்ல செரிமானம் அடைஞ்சு தேவையான சத்துக்கள் எல்லாம் உடம்புல வந்து நல்லா உறிஞ்சப்பட்டு தேவையில்லாதது உடம்பை விட்டு கழிவாட்டு வெளியில் போகும் ஸோ இட் என்ஹான்சஸ் மெட்டபாலிசம் ஸோ வென் ஐ சே டு வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு சொல்லும்போது இதுக்கும் என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹர் ஐ டோல்ட் ஹர் நீங்கள் ஜும்பா பண்ணுவாங்க அப்படின்னு ஐ வாஸ் டாக்கிங் டு ஹர் ஸோ ஷி டோல்ட் மீ நான் எதுக்காக ஜும்பா பண்ணணும் நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க நீ இப்படி குண்டா இருக்கிறது தான் அழகா இருக்கு கொழு கொழுன்னு இருக்கிறது தான் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் வரல அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ டோல்ட் ஐ நீட் நாட் கம்பல் எனி ஒன் ஸோ ஓகே ஆனால் உங்களுக்கு நீங்கள் பட் ஷி வாஸ் ரியலி ஒபிஸ் அண்ட் ஐ டோல்ட் ஒபிசிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன விஷயமா நம்ம எடுக்கிறோம் பட் இட் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் இம்பேக்ட் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அது என்ன எப்படினாலும் ஒரு 40-50 வயசு ஆகும்போது நிறைய நோய்கள் வரதான் செய்யும் அதுக்காக நாங்கள் எல்ஐசியில் எல்லாமே பணம் எல்லாம் போட்டாச்சு எவ்வளோ அமௌண்ட்டு வி ஹவ் இன்வெஸ்டட் எதா வயசான காலத்தில் நோய் வரும் ஸோ வி ஹவ் இன்வெஸ்டட் ஆல்ரெடி அப்போ நாங்கள் அதை வச்சு பார்த்துக்குவோம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஷி வாஸ் டாக்கிங் நான் எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம ஏன் நோய் வரோன்னு எதிர்பார்க்குறோம் எஸ் நோய் வரும் அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வர வச்சுட்டு இருக்கிறாங்களாம் ஸோ ரியலி ஐ ஃபெல்ட் முதல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இப்படி நம்ம படித்தவங்களே ஷி வாஸ் ஆல்சோ அட் பிஹெச்டி ஓகே ஸோ நம்ம படித்தவங்களே இப்படி சொன்னா அப்போ படிக்காதவங்க எப்படி தே வில் பி திங்கிங் தளதளன்னு இருந்தால் நல்ல கொழுகொழுன்னு இருந்தால் தான் அழகு அப்படி கிடையவே செய்யாது நமக்கு ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் உண்டு பிஎம்ஐ அதை தாண்டி நமக்கு வெயிட் போச்சுன்னா வி வில் கெட் ஆல் தீஸ் டிசீசஸ் இது வந்து ஃப்ரம் தட் இஸ் மெடிக்கல் இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ நிறைய காசஸ் இட் இஸ் ஆக்சுவலி இட் காசஸ் டெத் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு ஆக்டர் இறந்து போனார் இந்த மந்த் ஆஃப் ஜூலை திங்க் ஸோ I forgot the name, Sanchi Charu, some person. He was actually, he died actually of his overweight, okay? And again, high blood pressure, hypertension, high cholesterol, type 2 diabetes, coronary heart disease, stroke, gallbladder disease, osteoarthritis, again, clinical depression, anxiety, mental disorders, body pain, difficulty with physical functioning, hernia. நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம் நாங்கள் என்ன வெயிட் இது ஒன்றுமே இல்லை இதுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் அந்த அழகு வந்து உங்களை நல்லா வச்சுருந்துன்னா ஓகே பட் இட் டஸ் இட் வில் நாட் ஓகே ஸோ ஒரு 50-60 வயசு ஆகும்போது இந்த மாதிரியான எல்லா டிசீஸும் ஒரு ஆள் வந்துன்னா அடுத்த ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிகிட்டே தான் வருவாங்க ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தட் இஸ் வென் கொலஸ்ட்ரால் கம்ஸ் ப்ரெஷரை சேர்த்து கூட்டிகிட்டே வரும் அதேமாரி வென் யூ ஆர் கெட்டிங் டயபெட்டிஸ் அகெயின் கிட்னி டிசீஸ் ஒரு 10-15 டிசீஸை சேர்த்து தான் கூட்டிட்டு வருவாங்களே தவிர இதில் உள்ள எந்த டிசீஸும் தனியாக வரக்கூடிய ஆட்கள் கிடையாது ஸோ வி ஷுட் பி வெரி கிளியர் ஸோ ஹியர் திஸ் இஸ் அ சார்ட் தட் மென்ஷன்ஸ் த டிஃப்ரெண்ட் டிசீசஸ் வாட் ஆர் காஸ்ட் டியூ டு ஒபிசிட்டி ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ரொமோட்ஸ் ஹார்ட் ஹெல்த் தட் இஸ் ஒன்ஸ் அகெயின் த சேம் திங் அதாவது லங்கோட கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் இன்டேக் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் அந்த ஆக்சிஜன் இன்டேக் நம்ம வந்து 1 hour நீங்கள் வந்து ஜும்பா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சிஜன் இன்டேக் வந்து நிறைய இருக்கும் நம்ம நிறைய கொஞ்சம் மூச்சு வாங்கின மாதிரி இருக்கும் தட் அந்த மூச்சு வாங்குறது இல்லை இட் இஸ் ஆக்சுவலி யூ ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் ஆக்சிஜன் இன்சைட் ஸோ ஆக்சிஜன் உள்ளே போகுது அப்படின்னா உங்களுக்கு யூ வில் பிகம் வெரி ஃப்ரெஷ் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு டிஷ்யூஸும் ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஃப்ரெஷ் ஆகுது ஆக்சிஜனை வச்சு நம்ம கிளீன் பண்ணுறோம் We are pumping oxygen, we are pumping lot of oxygen inside our body so that it will promote our heart health. So it increases cardiac output and it decreases stress on the heart. And the pressure வந்து கம்மி பண்ணும். And coming to blood flow, எப்போ நமக்கு வந்து நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறோமோ எப்போ நல்லா நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்ணி வர்றோமோ அந்த நேரங்களில் அந்த நேரங்கள் மட்டும் கிடையாது
வென் வி கெட் டியூன்ட் அப் ஒரு 15 நாள் நம்ம ரெகுலரா ஜூம்பா பண்ணிட்டே வர்றோம்னாலே உங்க உடம்புல பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். ஈவன் ரொம்ப சின்ன வெசல்ஸ்ல கூட பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். அது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, எங்கேயாவது சுளுக்கு இருந்திருக்கும், ஏதாவது ஜாயின் பெயின் இருந்திருக்கும், இது எல்லாமே யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 month தாண்டும் போதே இதெல்லாம் எங்க போச்சு, இதெல்லாமே ரொம்ப கிளீன் ஆயிருக்குதே, நான் வலி காணாம போயிட்டு, சில சின்ன சின்ன இடங்கள்ல இருந்த வலிகள்லாம் காணாம போயிருக்கும். அப்ப அது எப்படி காணாம போச்சு அப்படின்னா, உங்களுக்கு அப்பதான் பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறது அர்த்தம். இந்த இடங்களுக்கெல்லாம் பிளட் ஃப்ளோ ஆகாம இருந்திருக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும்போது இந்த சின்ன சின்ன வலிகள் எல்லாமே, உடம்பு வலிகள் எல்லாமே போயிடும். அண்ட் அகெயின் இம்ப்ரூவ் ஒர்க் அவுட் எஃபிஷியன்சி. ஸோ ஒர்க் அவுட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கொலஸ்ட்ரல் லெவல் வந்து கம்மியாகுது. அண்ட் அகெயின் உங்களுக்கு கொலஸ்ட்ரல் லெவல் கம்மியானாலே யூ கேன் டூ அ லாட். ஸோ உங்களோட ஹார்ட் ரேட் வந்து பம்ப் ஆகுது. அண்ட் அகெயின் இட் ஆல்சோ கிவ்ஸ் ஆனரோபிக் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. And here once again it induces a healthy weight loss. Adha vandu nama innum alaga solla pona total body toning. Total body toning appadina kaiya pathinga kai vandu alaga chedichu vecha maadhiri a irukum kai. Thevillama irukkudiya oolai chadai appdinu solluvom. Oolai chadigal ellame unga odamba vittu kaanama poyirum. Or 3 to 4 months neenga regular ah zumba pannitingenale you can experience. நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 20 days பண்ண உடனே நீங்களே சொல்ல தொடங்கிடுவீங்க, இடுப்பில் இருக்க சதையை காணலை, கையில் இருக்க சதையை காணலை, முதுகில் இருக்க சதையை காணலை. வாட் ஹேப்பன் எல்லாமே ரியலி இட் இஸ் இட் வில் பி கோயிங் அஸ் அ மேஜிக், மேஜிக் மாதிரியே இட் கோஸ். ஓகே, பட் நீங்கள் வந்து எந்த கஷ்டமும் பட்ட மாதிரி இருக்காது, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண மட்டும்தான் செய்வீங்க. தட் இஸ் வாட். அண்ட் அகெயின் இட் பூஸ்ட் யுவர் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபால் தட் இஸ் வாட் ஐ டோல்ட் ஹியர். That is the chemical reactions in the body cells that change food into energy. I am not going to explain it more. So ungaloda metabolism inge chaapta kudiya unavu nalla padiya use aagi again it is getting excreted also. So na modhalla sonna maadhiri crash diets, nariya types of diets they are following. இப்ப பாத்தீங்கன்னா கீட்டோ டயட், கீட்டோ டயட் எடுத்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாலியோ டயட் எடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டயட்ஸ் நவ். ஸோ எந்த டயட்டையும் எடுத்து இமீடியட்டா நம்ம வெயிட்டை குறைச்சிடலாம் அப்படின்னா உங்களோட மெட்டபாலிசம் ரேட் வந்து முதல்ல கம்மியாயிரும். ஸோ நீங்கள் மெட்டபாலிசம் ரேட் கம்மியாச்சு ஆச்சுன்னா இன்னும் ஒரு 6 months கழிச்சு நார்மலாக நீங்கள் சாப்பிட தொடங்குனீங்கன்னா உங்கள் உடம்புல நிறைய அதிகமான மாற்றங்களும் வரும். ஓவர்வெயிட்டும் இட் யூ வில் கெயின் ஒன்ஸ் அகெயின். அண்ட் அகெயின் ஜும்பா பண்ணும்போது யூ கேன் யூ வில் பி ரெடியூசிங் த அப்பிடைட். அதாவது ரொம்ப அதிகமாக சாப்பிடணுங்கிற ஆசை வந்து கம்மியாயிரும். ஸோ இட் இன்ஃப்ளூயன்சஸ் ஹார்மோன் கிரெலின். கிரெலின்னா இட் இஸ் அ ஹங்கர் ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் தேவையில்லாமல் வயிற்றுல இருந்துட்டு நம்மளை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பர்கரை சாப்பிட்டு இந்த பீஸாவை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஆள். ஸோ இந்த ஆள் this zumba will make it to suppress. Okay, so that is a very good thing. And again pain threshold inge vandu nalla zumba la pannuninga even ungaloda periods time la ulla valigal vandu romba kammiyagum. So you can if you will be feeling the decrease in pain severity and pain interference. Idu kuda nareya vera center ku vandavanga solli irukranga engalukku naanga inga vandaprom monthly naanga vandu romba vayir valila kashtapaduvom keela urundruvom ana engalukku ipa andha vali illa romba korinjirukku I can bear the pain appdin solli irukranga. So it is a very very good thing. And again it regulates the thyroid hormone. So nareya people chinna pillayilukku ipo thyroid hormone deficiency irukku. That is they mentioned this is hypothyroidism. So this also it controls the speed of your metabolism. So idaiyum neenga vandu zumba pannumbodhu easy ah reduce pannirala. And again it strengthens the immune system. Adana that is the British Journal of Sports Medicine found that it lowered the number of upper respiratory tract infections over 12 weeks. So common cold சிலர் காலையில் எழும்பின உடனே தும்மிட்டே இருப்பாங்க. அண்ட் அகெயின் ஃப்ரீக்வெண்டாக சிலருக்கு ஃபீவர் வரும். அண்ட் ஈவன் நமக்கு இப்போ கொரோனாக்கு கூட திஸ் இஸ் வெரி குட் திங்.
பிகாஸ் என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, வென் யூ ஆர் டான்ஸிங் நல்ல ஃபாஸ்டாக நீங்கள் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம ஆக்சிஜன் வந்து ஃபாஸ்ட்டாக உள்ளே போகும். தட் இஸ் ஆக்சிஜன் சப்ளை வில் பி வெரி ஹை அண்ட் இட் வில் ஃப்ளஷ் அவுட் த பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ். லங்ஸை விட்டு பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையுமே ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ தட் நமக்கு லங்ஸில் வரக்கூடிய லங்ஸ் தட் இஸ் ட்ரக்கியால் இருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட பாக்டீரியா வைரஸ் எதுவுமே அதால் வளர முடியாது. ஸோ இட் வில் கம் அவுட் ஒரு தும்மலாட்டம் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ அகெயின் த ப்ரீஃப் ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர் டியூரிங் அண்ட் ரைட் ஆஃப்டர் தே திஸ் ஃபிட்னஸ் ரொட்டீன் மே ப்ரிவென்ட் பாக்டீரியா ஃப்ரம் க்ரோயிங். நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணும்போது அது ஒரு அரவுண்ட் ஒரு 45 minutes ஆன உடனே உங்கள் உடம்பு வந்து ஒரு டெம்பரேச்சர் நல்லா ஸ்விட்ச் ஆகும். கை ஸ்வெட்டெல்லாம் பொதுவாக நம்ம தலையிலேருந்து அப்படியே ஸ்வெட் வழியாக தான் பார்த்துருக்கோம், ஆனால் ஜும்பா பண்ணும்போது அப்படி இல்லை, கையிலேருந்து ஸ்கின் வழியாக அப்படியே வெளியில் வந்துட்டே இருக்கும். கை கால் உடம்பு ஃபுல்லாக யூல் பி குளிச்சது மாதிரி யூல் கெட் ஸ்வெட். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட டெம்பரேச்சர் பாடியோட டெம்பரேச்சர் கெட்ஸ் ஃப்ளக்சுவேட்டட் அண்ட் ஸோ எந்த ஒரு நுண்கிருமிகளும் நம்ம உடம்புல வளர முடியாத ஒரு தன்மையை வந்து இது உருவாக்கிறோம். அண்ட் அகெயின் போன் டென்சிட்டி, சிலர் என்கிட்ட கேட்பாங்க ஜும்பா ஆடுனா முட்டு வலி வருமாமே அண்ட் அகெயின் கால் உடஞ்சிருமாமே இப்படிலாம் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தேட். ஜும்பா பண்ணும்போது வி ஆர் ஆக்சுவலி இன்கார்பரேட்டிங் நிறைய ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாமே வரும். டான்ஸ் மாதிரியே இருக்கும் பட் நம்ம அதுக்குள்ளால எல்லா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் தான் இருக்கும் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட போன் வந்து ஸ்ட்ராங் ஆகும், போன் ஃப்ரெஜிலிட்டி நேச்சர் வந்து கம்மியாகும். அதாவது வயசாகும்போது ஈஸியாக எலும்புகள் உடஞ்சி போகக்கூடிய தன்மை உண்டு, ஆனால் இந்த இது பண்ணும்போது அந்த ஃப்ரெஜிலிட்டி நேச்சர் வந்து கம்மியாகுது. அண்ட் அகெயின் இட் ஆல்சோ ஈஸ் த ஆர்த்ரிட்டிஸ் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் நிறைய பேருக்கு முட்டு மடக்கி கீழே இருக்க முடியாது, கீழே இருக்க முடியாது, சேரில் உட்கார்ந்தாலே எழுந்தி நடக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் நிறைய சின்ன பிள்ளைகளே ஈவன் 10 வயசு பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஜாயின்ட் பெயின் இருக்கும், கை கால் மூட்டு மட்டும் கிடையாது, கை மூட்டு, கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் யூ வில் பி கெட்டிங் பெனிஃபிட்டட் பை ஜும்பா. தட் இஸ் த போன் டென்சிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸோ உங்களோட அந்த ஜாயிண்ட்லேயும் நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைச்சிடும். அண்ட் அகெயின் இட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இது வந்து இப்போ முன்னால் டயபெட்டிஸை தான் பெருசாக சொல்லுவாங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்குது. தட் இஸ் த நேச்சர் பிகாஸ் வி நோ ஹவு வி ஆர் பீங் அஃபெக்டட் அண்ட் வி ஆர் இன் அ சுச்சுவேஷன் தட் நிறைய ரேடியேஷன்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. நாட் ஓன்லி ரேடியேஷன்ஸ், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதும் அந்த கேன்சருக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். நல்ல எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் வில் நாட் கம், நமக்கிட்டே வராது. எஸ் ஸோ ஹியர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன். இந்த ஒபிசிட்டி வெயிட் கொஞ்சம் அதிகமாக, இது ரொம்ப அதிகம் இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே என்ன மாதிரியான கேன்சர் எல்லாம் நமக்கு வரோங்கிறத ஐ ஹாவ் ரெப்ரசன்டட். பாருங்கள், ஈசோஃபேகல் கேன்சர், கோலோன் கேன்சர், கேஸ்ட்ரிக், கல்ப்ளேடர், ஒவேரியன், பிரஸ்ட், லிவர், எண்டோமெட்ரியல், யூட்ரின், ரெக்டல், பேங்க்ரியாட்டிக், சர்வைக்கல், நான்ஹாட்ஜிக்கின்ஸ், ரீனல் அண்ட் மல்டிபிள் மைலோமா. இவ்வளோ டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து எதனால வருது அப்படின்னா நம்மளோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வருது. ஸோ நம்ம வந்து ஒரு கரெக்டான நம்மளோட பிஎம்ஐ படி வி ஹாவ் டு மெயின்டைன் அவர் வெயிட். இது நான் எதுக்காக அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா நம்ம வெயிட்டாக இருக்கணும். சிலர்லாம் வெயிட்டாக கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தால் தான் சாரியெல்லாம் கெட்டினாலே அழகாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, வயசான பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க. யூ டோன்ட் பாதர் அபவுட் இட். நம்ம பிஎம்ஐ படி நம்ம உடம்பு இருந்தால் மட்டும்தான் நிறைய ரிஸ்க்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அண்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் வாட் இஸ் திஸ் பிசிஓஎஸ், தட் இஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னா இட் இஸ் ஆக்சுவலி த எண்டோக்ரைன் டிஸார்டர் அஃபெக்டிங் த ஃபீமேல் அடல்சன் அண்ட் அடல்ஹுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு லேடிஸில் கண்டிப்பாக ஒரு லேடி, ஒரு ஒன் அவுட் ஆஃப் 5 women, 1 woman will be affected by this PCOS. ஸோ திஸ் இஸ் அகெயின் அ வெரி 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 காம்ப்ளிகேட்டட் திங். இது எதனால் வருது அப்படின்னா ஒபிசிட்டினாலேயும் வருது. அண்ட் இந்த PCOSனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒபிசிட்டியும் வரும், இன்ஃபர்டிலிட்டி ஒரு அதாவது கல்யாணம் முடிஞ்ச அப்புறமா குழந்தை இன்மை வந்து இந்த PCOSனால
வருது. ஸோ திஸ் இஸ் அகெயின் என்னோட மைண்ட்ல இருந்த ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த பிசிஓஎஸ்ங்கிறது நிறைய பிள்ளைகள், ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 பிள்ளைகள் இருந்தா கண்டிப்பா அதுல 10 பிள்ளைகளுக்காவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு என்ன மருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மருந்துமே கிடையாது ஃபார் திஸ் பிசிஓஎஸ். நீங்க மோஸ்ட் ஆஃப் தி டிசீஸ் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்னாலும் சரி, கேன்சர்னாலும் சரி, பிசிஓஎஸ்னாலும் சரி, டாக்டர்ஸ்ட்டு போனீங்கன்னா இமீடியட்டா வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் யூ சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல்னா எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்க, அதே மாதிரி யூ டேக் ஹெல்த்தி ஃபுட், பேலன்ஸ்டு டயட் எடுங்க, அதை தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து எல்லாம் ரொம்ப தட் இஸ் ரொம்ப முத்தின கண்டிஷன்ல போனோம்னா இமீடியட்லி தே வில் கிவ் சம் மருந்து, அண்ட் அந்த மருந்து எடுத்து ஒரு யூஸுமே கிடையாது ஃபார் பிசிஓஎஸ். பிசிஓஎஸ் மட்டும் கிடையாது, எந்த இப்போ நீங்கள் டயபெட்டிக்கு மருந்து எடுக்கிறீங்க எடுத்தீங்கன்னா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூ ஹாவ் டு டேக் லைஃப் லாங் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். தைராய்டுக்கு எடுக்கிறீங்க யூ ஹாவ் டு, இப்போ நீங்கள் ஒரு டைம் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் யூ ஹாவ் டு டேக் டில் யுவர் லைஃப் எஸ். ஸோ இதே மாதிரி தான் எல்லா டிசீஸும், அவங்க எல்லாமே மோஸ்ட்லி டாக்டர்ஸ் டெல் இதெல்லாம் ஹெரிடிட்ரி தான் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஹெரிடிட்ரி தான், அம்மாவுக்கு இருந்து பாட்டிக்கு இருந்து, ஸோ நமக்கும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எந்த ஒரு டிசீஸையும் நம்ம வெல்கம் பண்ணவே கூடாது. வி ஷுட் நாட் வெல்கம் எனி டிசீஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதுக்கு போராடணும், இந்த பிசிஓஎஸ் எனக்கு வரக்கூடாது, இந்த டயபெட்டிஸ் இட் ஷுட் நாட் கம், கேன்சர் எனக்கு வரக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம எது எப்படி நம்ம எதுக்கு போராடலாம் அப்படின்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக தான். ஸோ எக்ஸசைஸுங்கிறது இட் இஸ் மேண்டட்டரி, கண்டிப்பாக நம்ம ஃபிட்டாக இருந்து தான் ஆகணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய படிக்கிறோம், நிறைய ஏர்ன் பண்ணுறோம், எல்லாம் முடிச்சுட்டு கடைசி அப்படி கொண்டு அவ்வளோ அமௌண்ட்டே எங்கே கொண்டு கொடுப்போம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுத்துருவோம் எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன முடியும், நம்மளால் நம்ம உடம்புக்கு என்ன செய்ய முடியும், என்ன நன்மை செய்ய முடியும் அதை நம்ம பார்க்கணும். அதை பண்ணி முடிச்சுட்டு முடியாத பட்சத்தில் வி ஹாவ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல் எஸ். ஸோ ஹியர் கம்மிங் டு திஸ் பிசிஓஎஸ், இது வந்து இட் இஸ் ரியலி அ வெரி, இதில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு திங். ஸோ அதனால தான் நான் இந்த ஜும்பாக்கே நான் ஐ டுக் இனிஷியேட்டிவ் எஸ். ஸோ இதில் வந்து ஓவலேஷன் ஃப்ரீக்வன்சியாக கரெக்டாக நடக்காது, மென்ஸ்டூரல் இர்ரெகுலரிட்டி, குழந்தையின்மை, நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் பிள்ளை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்தை நம்மளால் தாங்கவே முடியாது எஸ். தே ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் லேக்ஸ், எவ்வளவு லேக்ஸ் தே ஆர் ஸ்பெண்டிங், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 lakhs 3 lakhs அப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அவங்க கல்யாணத்துக்கு 100 pounds போட்டிருந்து அந்த 100 pounds அவங்க வந்து ஈடு வச்சிட்டாங்க. எதுக்கு ஈடு வச்சாங்கன்னா குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக எஸ். ஸோ இது இது இதெல்லாமே நம்மளால தான், இந்த இன்ஃபர்டிலிட்டி வர்றது யாராலன்னா நம்மளால. நம்ம காலேஜ் படிக்கும்போது காலையில் சாப்பிட மாட்டோம், ஹெல்த்தியான ஃபுட் எடுக்க மாட்டோம், பீஸா சாப்பிடுவோம், பர்கர் சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், பரோட்டா சாப்பிடுவோம், சிக்கன் இருந்தனா நல்லாவே சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, எப்போமாவது இப்படிப்பட்ட ஐட்டங்களை ஜங்க் ஃபுட்ஸை எப்போமாவது ஆசைக்கு லைட்டாக எடுத்துக்கிடலாம், ஆனால் டெய்லி யூ ஹாவ் டு டேக் ஹெல்த்தி ஃபுட். அதுக்கு கூட நல்ல எக்ஸசைஸ் டெய்லி பண்ணி தான் ஆகணும். அப்போது நீங்கள் மேரேஜுக்கு அப்புறமா நீங்கள் 10 lakhs 12 lakhs 20 lakhs எடுத்து இந்த இன்ஃபர்டிலிட்டிக்காக நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை ஜஸ்ட் இந்த பிசிஓஎஸ்ஸை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூ நீட் நாட் பாதர் அபவுட் இட். தென் அப்டாமினல் அபிசிட்டி, வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். தென் சோனோகிராஃபிக் எவிடன்ஸ், ஒவேரியன் சிஸ்டர், அண்ட் அகெயின் நமக்கு ஹை லெவல்ஸ் ஆஃப் மேல் ஹார்மோன்ஸ் இருக்கும். முகத்துலலாம் பார்த்தீங்கன்னா மீச தாடி எல்லாமே இருக்கும் எஸ். ஸோ இது எல்லாமே இட் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் பிசிஓஎஸ். அண்ட் அகெயின் பிசிஓஎஸ் ரொம்ப நாள் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஒரு 4 to 5 years இந்த பிசிஓஎஸ் நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்குது. இருக்கும்போது இட் இஸ் நேச்சுரல் தட் இஸ் நம்ம இட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் லாட் ஆஃப் சிஸ்ட். நம்ம யூட்ரஸில் நிறைய சிஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கும், கட்டிகள், நீர்க்கட்டிகள்னு சொல்லுவாங்க. அந்த நீர்க்கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகி கடைசியாக என்ன ஆகும்னா இட் லீட்ஸ் டு கேன்சர். தட் இஸ் 90% ஆஃப் பிசிஓஎஸ் வில் லீட் டு கேன்சர். அந்த கேன்சர் வந்து எண்டோமெட்ரியல் கேன்சராக இருக்கலாம், அண்ட் அகெயின் இட் இஸ் லிங்க்டு டு பிரெஸ்ட் கேன்சர் ஆல்சோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுவும் நம்ம வந்து நீங்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு ரொம்ப ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு. நான் தட் இஸ்
வி ஹாவ் டு டூ நான் அதை சொன்னேன்ல ஏதோ ஒன்று நம்ம வந்து பெண்களுக்காக பர்டிகுலராக செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சதுல அட்லீஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ். ஏன்னா எந்த டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டே கிடையாது. பிகாஸ் ஐ ஹாவ் டேக்கன் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ் பிசிஓஎஸ் அரவுண்ட் ஒரு 15 இயர்ஸாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தேன். ஆனால் எல்லா டாக்டர்ஸும் சொன்னது நீங்கள் எதுக்கும் 1 இயருக்கு ஒருக்கா ஸ்கேன் மட்டும் பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகும். அதனால அதை 1 இயர் 2 இயர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இட் மே லீட் டு கேன்சர். ஏன்னா என்னோட ஃபேமிலியிலே என்னோட சித்திக்கு கேன்சர் உண்டு, எங்கள் மாமிக்கு கேன்சர் உண்டு, எல்லாருக்குமே கேன்சர். ஸோ இட் இஸ் அகெயின் இப்போ ஹெரிடிட்ரின்னு தான் டாக்டர்ஸ் அதை வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே டோல்டு நீங்கள் வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் யூ டேக் த ஸ்கேன் அண்ட் அகெயின் எப்போ உங்களுக்கு சிஸ்ட் பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ இமீடியட்டாக வி கேன் ரிமூவ் இட் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், நானும் ஆனாலும் நான் எங்கேயுமே விடலை. ஐ தாட் நம்ம சரி அவங்க வி கேன் மூவ் வி கேன் சி டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்போ ஆயுர்வேதிக் பார்த்தாச்சு அண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பட் எதுலேயுமே ஐ டின் கெட் கியூர்டு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படுறதுன்னா பாத் ஈவன் லாஸ்ட் இயர் ஐ யூஸ் டு டெல் டு மெனி ஆஃப் தம் ஏதோ எனக்கு ஒரு 55-58 வயசு ஆன மாதிரி இருக்கு, ஐ ஃபீல் லைக் தட், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, ஐ கனாட் வாக். ஏன்னா பிசிஓஎஸ்க்கு ரிலேட்டடாக நிறைய டிசீசஸ் சேர்ந்தே தான் வரும். ஈவன் டயபெட்டிஸ் முதல்ல வரக்கூடியது டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வந்துடும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அண்ட் ஐ யூஸ் டு டாக் டு மை சித்தி, சித்தி உங்களுக்கு கேன்சர் வந்த மாதிரி எனக்கும் வந்துருமோ, ஐ யூஸ் டு டெல், இப்படி கூட நடந்திருக்கு. பட் ஷீ டோல் நல்ல ப்ரேயர் பண்ணு உனக்கு ஒன்றுமே வராது. பட் அப்பவும் என் மைண்டில் இருந்தது என்னென்னா நம்ம எதுக்காக இப்படி பயப்படணும், நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுறோம் நமக்கு வராது. பட் இதே மாதிரி எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் இந்த கம்யூனிட்டியில் எவ்வளவு விமன் ஆர் சஃபரிங். எல்லாரும் ஒரு 40-45 வயசானவுன்னு மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு 80% நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா 80% பீப்புள் வந்து போய் இமீடியட்டாக சிஸ்டர் ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது. ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் தான் எனக்கு. ஐ எம் கெட்டிங் ஐ எம் ஏர்னிங் த்ரூ இட். ஆனால் ஒரு நல்ல விஷயம் மூலமாக ஐ எம் ஏர்னிங், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நான் இங்கே வந்த நான் கேட்பேன் சும்மா உங்களுக்கு இங்கே வந்தப்புறம் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் தெரியுதா, ஆமாம் எனக்கு வலி குறைஞ்சிருக்கு, முட்டு வலி சரியாயிருக்கு. ஒவ்வொன்றா சொல்லும்போது எனக்கு அவங்க தரக்கூடிய காசு பெருசாக தெரியாது, பட் ரியலி ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. ஒவ்வொரு நாளும் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இமிடியட்லி ஐ வில் ஷேர் டு மை ஃபேமிலி, பாருங்கள் அவங்க இங்கே வந்து இவ்வளோ அவங்க நல்லா இருக்காங்க, அது போதும் எனக்கு. ஸோ த சேம் திங் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இன் த காலேஜ் ஆல்சோ. பிள்ளைகள் எல்லாருமே யூ ட்ரை டு ஜாயின் இன் திஸ் சும்பா அண்ட் யூ கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்டம்ஸ் ஆஃப் பிசிஓஎஸ் வித் ஒபிசிட்டி, இதெல்லாமே இதோட ரிலேட்டட் பிசிஓஎஸ்க்கு ரிலேட்டடான விஷயங்கள். அதேமாரி நான் டயபெட்டிஸ் சொன்னேன், டயபெட்டிஸ்ங்கிறது ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிடுவோம். டயபெட்டிஸ் வந்துன்னா இவ்வளோ டிசீஸையும் சேர்த்து தான் கொண்டு வரும். உங்களுக்கு செரிப்ரோவஸ்குலர் டிசீஸ் வந்துடும், அப்புறம் டூத் டீகே பல்லெல்லாம் சீக்கிரமாக விழ தொடங்கிடும், அண்ட் அகெயின் நர்வ்ஸ் டிஸார்டர் வரும், கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். நிறைய பேருக்கு ஒரு 60-65 வயசு ஆயிடுச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் ஆகுது. பிகாஸ் தே ஆர் டேக்கிங் கண்டினியூஸ்லி த டேப்லெட் ஃபார் டயபெட்டிஸ். அந்த டேப்லெட்டு கண்டினியூஸாக எடுக்கும்போது கிட்னி ஃபெயிலியர் வந்து நடக்குது. அதே மாதிரி ஐ டிசீஸ், ஹார்ட் அட்டாக் எல்லாமே. அப்போ பாருங்கள் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் ஒபிசிட்டினால என்ன டயபெட்டிக் வருது, டயபெட்டிக் தனியாக வரல, எத்தனை பேரை எத்தனை டிசீஸ் சேர்ந்து வருதுங்கிறத யூ ஹாவ் டு திங்க் ஓவர் இட். ஹைப்பர் டென்ஷன் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருதுன்னா அது தனியாக வராது. சி ஸ்ட்ரோக், ஹார்ட் ஃபெயிலியர், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், விஷன் லாஸ், ஹார்ட் அட்டாக், கிட்னி டிசீஸ், இது எல்லாமே சேர்த்து கொண்டு வருது. ஸ்ட்ரெஸ் வந்து போகணும்னா யூ ஹாவ் டு டூ ஜும்பா. ஜும்பா பண்ணீங்கன்னா இட் இஸ் ரியலி சோ மச் ஃபன். அதாவது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆடும்போது நீங்கள் எதையுமே திங்க் பண்ண மாட்டீங்க. பொதுவாக நம்ம எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு வாக்கிங் ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஈவன் வென் யூ ஆர் டூயிங் யோகா சம்திங், எதை நீங்கள் பண்ணீங்கனாலும் மற்ற தாட் வந்துகிட்டே இருக்கும். பட் ஜும்பா பண்ணும்போது எந்த தாட்டும் வராது, நீங்கள் உங்களை பற்றி மட்டும்தான், உங்களை பற்றி நினைக்க கூட டைம் இருக்காது. யூ ஒன்ட் திங்க் அபவுட் யூ ஆல்சோ. ஓகே, உங்கள் டான்ஸ், உங்கள் பீட் அவ்வளோதான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டான்ஸ் பண்ணுவீங்க,
ஜும்பா அதுக்கு வேலையை பண்ணிட்டே இருக்கும் தட் இஸ் இட் வில் கியூர் லாட் ஆஃப் டிசீசஸ் பாருங்க ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளவு டிசீசஸ் சேர்ந்து வருதுன்னு பாருங்க ஹார்ட் டிசீஸ் ஸ்ட்ரோக் ஹை பிளட் ப்ரெஷர் கோலிட்டிஸ் இரிட்டபிலிட்டி யூ கேன் சி ஓவர் ஈட்டிங்கும் அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் வரும் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் சிலர் நிறைய சாப்பிடுவாங்க சிலர் ஒன்றுமே சாப்பிடாம இருப்பாங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்குறதுக்கு இந்த ஜும்பா வில் பி வெரி மச் பெனிஃபிஷியல் அண்ட் அகெயின் ஸ்கின் க்ளோ நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணணும் ப்ளீச் பண்ணணும்னு எல்லாம் இல்லை ஓகே யூ எதனால இந்த ஸ்கின் க்ளோ வருது அப்படின்னா நல்ல பிளட் ஃப்ளோ உங்கள் ஸ்கின்னுக்கு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின் உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஷீட்டு தான் ஷீட்டு தானே நம்மளோட ஸ்கின்னுங்கிறது கவரிங் எல்லாம் உள்ள வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் தேர் நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்கு எல்லா சிஸ்டத்தையும் வச்சு மசில்ஸ் எல்லாம் சேர்ந்து பேக் பண்ணி கவர் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிறது தான் நம்மளோட ஸ்கின் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க கண்டினியூஸா டான்ஸ் பண்ணும்போது உடம்புக்கு உள்ளால இருந்து அவ்வளோ டாக்ஸின்ஸும் வெளியில வருது வெளியில வரும்போது எது வழியா இட் கோஸ் அவுட் அப்படின்னா நம்ம ஸ்கின் வழியா ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் போர்ஸ் வழியா இட் கோஸ் அவுட் ஃப்ளஷ் ஆகி ஃப்ளஷ்னா என்ன நம்ம டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்றோம் ஃப்ளஷ் பண்ணி அந்த வேஸ்ட் எல்லாம் அகற்றுறது மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டும் நீட்டா ஃப்ளஷ் ஆகி வெளியில வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு ஒன் ஹவர் முடிச்ச உடனே யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டிங் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஃபேஷியலும் ஒரு ப்ளீச்சும் பண்ணி முடிச்ச இஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இட் க்ளோஸ் வெல் எதனால அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்னி இன்ட்யூசிங் டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் இந்த ஹார்மோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ தீஸ் ஆர் த ஹார்மோன்ஸ் ஸோ அகெயின் ஸ்வெட்டிங் வந்து அது வந்து ஒரு தண்ணி மாதிரி உடம்புக்குள்ளாலிருந்து வெளியில் வர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணெய்கள் அதே மாதிரி டர்ட்டு எல்லாத்தையுமே அடித்து வெளியில் கொண்டு வந்தோம் ஸோ அகெயின் சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும் அதாவது நம்ம கோஆர்டினேஷன்னா என்ன சொல்கிறது மைண்ட் வந்து இதை செய்யணும்னு நினைக்கும் ஆனால் நம்மளால் செய்ய முடியாது கை வந்து செய்யாது இதை பிடிக்கணும் இது ஒரு பொருளை தூக்கணும்னு நினைப்போம் ஆனால் தூக்க முடியாது அந்த கோஆர்டினேஷன் வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் பாசிட்டிவ் தாட் வந்து உங்களுக்குள்ளால் அதிகமாக இருக்கும் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் யூ வில் ரிலீஸ் எண்டார்ஃபின் ஆக்சுவலாக எண்டார்ஃபின் செரட்டோனின் அப்படின்னு நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல உண்டு இது நம்ம ஹாப்பியாக பாசிட்டிவ் ஃபீலிங்ஸோடு இருக்கும்போது மட்டும்தான் அது சுரக்கும் ஸோ இந்த நம்ம எக்ஸசைஸ்ன்னு நினச்சி பண்ணாமல் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அந்த ஜும்பா பண்ணும்போது இந்த எண்டோர்ஃபின் செரோட்டோனின்ஸ் எல்லாமே அதிகமாக சுரக்கும் ஸோ நமக்கு டிப்ரெஷன் ஆன்சிட்டி அது எதுவுமே நமக்கு இருக்காது ஸோ ஜும்பா அப்படிங்கிறது நமக்கு வந்து நார்மலாக சொல்லப்போனால் நிறைய ஃபஸ்ட் வந்து ஒரு வார்ம்அப் செஷன் இருக்கும் வார்ம்அப் செஷன் முடிஞ்ச உடனே கார்டியோ டோனிங் செஷன்ஸ் இருக்கும் கடைசியாக நமக்கு கூல் டவுன் இருக்கும் ஸோ தட் எல்லாமே நம்ம முதல்ல வந்து நம்மளை வந்து அந்த இதுக்கு கொண்டு வருவோம் நல்லா பம்பிங் எல்லாம் ஹார்ட் பம்பிங் நல்ல பிளாஸ்ட் டான்ஸை வந்து நல்லா ஆடி முடிச்சுட்டு அப்படியே கூல் டவுன் பண்ணி நம்மளோட ஹார்ட் ரேட்டை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றது தான் நம்மளோட திஸ் பேசிக் திங் வாட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் ஜும்பா ஸோ இதில் வாட் ஐ வுட் லைக் டு டெல் இஸ் இது வந்து ரியலி நம்ம வந்து நமக்கு தெரியாது நாகர்கோயிலில் இதை பற்றி ரொம்ப அவேர்னஸ் இல்லை பட் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது நம்ம சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த ஜும்பாங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஈவன் இப்போது லாக்டவுனில் கூட நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஃபோசிஸ் சென்னையில் இன்ஃபோசிஸ் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்னோட சென்டருக்கு வந்தாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவங்க தே ஃபெல் ஸோ ஹாப்பி உண்மையாகவே தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த ஜும்பாவை பற்றி அதுக்குள்ள உண்மையான ஒரு பாசிட்டிவ் திங் தெரியும் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி வி ஆர் கோயிங் தேர் ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாகர்கோயில் இப்படி ஒரு சென்டர் இருக்குது அப்படிங்கிறது ஹாப்பியாக இருக்குது தே டோல்டு அண்ட் நாட் ஓன்லி தட் இது வந்து கண்டிப்பாக விமனுக்கு தேவையான ஒரு விஷயம் ஜென்ஸுக்கெல்லாம் கூட தே கேன் டூ பட் இட் இஸ் விமனுக்கு மொத்தத்தில் நம்ம உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா தி ஜும்பா இஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் ஐ ஹோப் நம்ம ஐஏசி மூலமாக நம்ம காலேஜில் வி ஹாவ் தே ஹாவ் கிவன் அ சான்ஸ் ஃபார் மீ டு conduct the Zumba classes. So, I like to invite you all and you can attend this and you can get benefit. And this is actually Mind Fitness Center in Nagarkoil. It is Body Scripts, the fitness lounge. And here we offer these services.
And this is for any, if you are having any query, you can just ask through this. And here you can follow me on Instagram, ajith.sindhij also. Okay. So thank you. Thank you for listening and for getting benefit. Thank you. Thank you, ma'am. Thank you for your inspirational talk, ma'am. Being an entrepreneur, you have really inspired the student community. Thank you, ma'am. This is the time to clarify your doubts. If you have any, you can post it in the YouTube live chat. Dear students and parents, this is the time to clarify your doubts. If you have any, you can post it in the YouTube live chat. If you have any doubts, you can post it in the YouTube live chat. As Alice Walker says, thank you is the best prayer that anyone could say. Thank you express extreme gratitude, humility, and understanding. I deem it as a privilege to express my gratitude. Let me start by giving glory to the Almighty God for making the Student Entrepreneurship Program a resounding success. I thank our secretary, Dr. Sister Gerardine Jayam, and our principal, Dr. Sister Annie Popachofi, for their continuous guidance and support. Next, I thank our Vice Principal, Dr. Sister Lima Rose, the Organizing Secretary of the Student Entrepreneurship Development Program, for leading it in an effective way. Next, I express my heartfelt gratitude to the convener, Dr. Anami Augustus Arul, and Startup Committee Coordinator, Dr. Jenny Chandra Padua, and the other committee members for their commitment, cooperation, and hard work towards this entire program. I thank dear students and parents for their patience and active participation in this program. I'm sure that the today's program has motivated the students to bring their own startups, and also this program has enlightened the students to become an entrepreneur. I thank Social Media Committee for the technical support. I thank each and every one of you. Where there is a will, there is a way. If there is a chance in a million that you can do something, anything, to keep what you want from ending, do it. Try the door open. Or if need be, wedge your foot in the door and keep it open. The future belongs to the competent. Get good, get better, be the best. This is a concluding note. I log out of today's webinar. I thank each and every one of you for their active participation. Thank you, one and all.